தமிழ் படிக்க முடியாது. நான் வேற லாங்குவேஜாவது நான் படிச்சுக்குவேன் வச்சுக்குவேன், ஆனா தமிழ நான் என்ன செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன். அது வந்து ரொம்ப எழுத்து இருக்கு, அதனால கஷ்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் குழந்தைங்க வந்து யாருமே இப்ப வந்து தமிழ் படிக்கிறது இல்லைங்களா. இந்த நிலையை நம்ம எப்படியாவது கண்டிப்பா போக்கி ஆகணும். அதனாலதான் நான் வந்து 96 அரசு பணியில சேர்ந்தேன். 2000 ஆசிரியர் பயிற்றுனராக வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் தைரியமா இருந்ததுனால ஆசிரியர்களுக்கு முன்னாடி நின்று பாடம் எடுக்கக்கூடிய திறன் வந்து எனக்கு இயல்பா இருந்ததுனால ஆசிரியர் பயிற்றுனராக நான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு தலைமை இது பதவி உயர்வுல தலைமை ஆசிரியரா பணியாற்றினேன். தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு அதுக்கடுத்து எனக்கு அதிகாரி ஏஇஓ அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்க நாள் வந்தது. அப்போ யோசித்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரியான பதவிகளில் போய் போய் நம்ம என்ன பண்ண போறோம், அதனால நமக்கு பதவிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு பதவி உயர்வு எதுவும் வேண்டாம், சம்பளம் குறைஞ்சாலும் அரசுகிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழி எளிமையானது, உலகம் முழுமைக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி திருப்பி தலைமை ஆசிரியர்லேருந்து திருப்பி இடைநிலை ஆசிரியராக கீழே இறங்கி சென்னைக்கு மாதிரிலாய் வந்து தொடர்ந்து ஒரு 18 ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இன்னைக்கு தமிழ் எழுத படிக்க 45 நாட்கள். அதாவது உண்மையா சொல்லணும் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தெரிஞ்சிட்டுன்னா 12 தான் தமிழ் படிக்கிறதுக்கு சரிங்களா. ஆனா அந்த 12 கூட வேண்டாம், 24 இல்ல, 36 இல்ல, 45 எடுத்துக்கோங்க, எளிமையா குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கறதுதான் நம்மளோட இது. ஆனா நம்ம வந்து தமிழை எளிமைப்படுத்தவே தேவை கிடையாது பார்த்துக்கோங்க. தமிழை தமிழாக படித்தால் தமிழ் எழுது, அதுதான் நம்மளோட தலைப்பே, அதுதான் பார்த்துக்கோங்க. தமிழை தமிழாக படித்தால் தமிழ் எழுது. ஆங்கிலத்துல ஒரு எழுத்து சொல்லி கொடுப்போம், ஏங்கிற ஒரு எழுத்து சொல்லி கொடுப்போம், அதுக்கு என்னென்னலாம் நம்ம கதை அடிப்போம்னா, 2 slanting lines இன் பிட்வீன் 1 sleeping line இஸ் கால்ட் ஏ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப ஏங்கிற ஒரு எழுத்துக்கு 2 slanting lines இன் பிட்வீன் 1 sleeping இஸ் கால்டுன்னு 9 வெக்காபரி அவனுக்கு அறிமுகப்படுத்துறோம். அதே இது நம்ம தாய்மொழி தமிழ்ல ஆனா எழுது அப்படின்னா, இலே ஒரு முட்டையை போடும், அந்த முட்டையை போட்டு இந்த இப்படி எழுதா, இப்படி எழுத்து இந்த அப்படி போடுறா, அப்படி போட்டு இப்படி போட்டுறான், அவ்வளவுதான்டா. அப்படி இப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கமே தவிர எப்படின்னு இது நாள் வரைக்கும் நம்ம சொல்லியே கொடுத்தது கிடையாது. நல்ல வேலை ஒரு பையனும் நம்மளை பார்த்து இந்த அப்படி இப்படிங்க எப்படின்னு சொல்லி கேட்கல, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஆனா நம்ம மொழியில அந்த மாதிரியான ஒவ்வொரு வரிவடிவத்துக்கும் பேர் இருக்கான்னு கேட்டா, ஒவ்வொரு வரிவடிவத்துக்கும் பேர் இருக்கு. நன்னூல்ல விருத்தி உரையில மெய்யெழுத்துகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வரிவடிவத்துக்குமான பேர் கொடுத்துருப்பாரு பவணந்தி முனிவர் சரிங்களா. இந்த கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு 100 இதை யாருமே பயன்படுத்தல. இந்த வரி ஒவ்வொரு வரிவடிவத்துக்கான பேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு வரிவடிவத்துக்கான பேர் தான் நம்ம தமிழை எளிமைப்படுத்துது. விரைவான வாசித்தலுக்கும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் அடிப்படை ஒவ்வொரு பெயருக்குமான வரிவடிவம். ஒரு மொழிக்கு உயிர்ங்கிறது எது, ஒலி. ஒலியில இருந்துதானே வரிவடிவம் வந்துச்சு. நம்ம வரிவடிவத்தை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டோம், ஒலி வடிவத்தை மாத்தட்டுமே. அதனால ஏற்பட்ட விளைவு தான் இன்னைக்கு குழந்தைங்கள்ட்ட தமிழ் இல்லை சரிங்களா. வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தலைமுறைக்கே தமிழ் இல்லை. இப்போ வந்து இந்த நிலைமையெல்லாம் மாத்தணும். அது அந்த அந்த அதுக்காக தான் எனக்கு பதவி உயர்வுலாம் வேண்டான்ட்டு வந்தாச்சு. எனக்கு இறைவன் இருக்காரு, ஏதாவது ஒரு பதவி உயர்வு கொடுப்பாரு, கொடுக்கும்போது கொடுப்பாரு, வாங்கிக்குவோம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு தமிழை வளர்க்கணும், தமிழ் தான் நமக்கு பதவி உயர்வு சரிங்களா. அதுக்கு எல்லாரும் நம்ம சேர்ந்து என்ன செய்யணும், தமிழை சரியா சொல்லி கொடுக்கணும். எனக்கு யாராவது தமிழை தப்பா சொல்லிட்டாங்கன்னா கோபம் வந்துடும். யாருனாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிருவேன், நீங்க இப்படி எழுதக்கூடாது, நீங்க இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன், பதிவு போட்டுருவேன். அதனாலதான் இவங்க பிரிய சகி இன்னைக்கு அப்படி சொன்னாங்க பாத்துக்கோங்க சரிங்களா. இப்போ முதல்ல வரி வடிவத்துக்கான பேர் இருக்கு நம்மள சரிங்களா. அந்த வரி வடிவத்துக்கான பேர் சென்னையில இந்த வகுப்பு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் போர்டெல்லாம் வச்சிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொல்லி தந்திருப்பேன். இப்ப நான் அந்த கிராமத்துல இருக்கனால எடுத்துட்டு வரேன், ஒரே ஒரு செகண்ட் பாருங்க. இதுல வந்து முதல்ல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதேவும்
வரி வடிவத்துக்குமான பெயர் தான் இது பாருங்க இதுக்கு பேரு சுழி சரிங்களா இதுக்கு பேர் எல்லாமே நமக்கு என்ன செய்யும் சுழி இந்த சுழி எப்படி பண்ணணும் நம்மளோட வலதுல இருந்து தான் இடது பக்கம் எல்லா எழுத்துக்களுமே வலதுல இருந்து இடப்புறமா நமக்கு போகும் எழுத்து ஏன்னா அதனால பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் சுழி சுழின்னு முதல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாமே முதல்ல முட்டை போடுறது ரொம்ப ஈஸி பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க இது முட்டையா இருக்கு வட்டமா இருக்கு சர்க்கிளா இருக்கு நீ எல்லாமே சொல்லுவாங்க நீ என்னன்னாலும் சொல்லிட்டு போ தமிழ்ல இத சுழி அப்படின்னு சொல்லணும்னு சொல்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்து இது இது வந்து என்ன சேர்க்கு கீழ்ப்புறை இந்த எழுத்துக்கு பேரு கீழ்ப்புறை கீழ்ப்புறை இது வந்து நிலா மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த நிலாவை நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் புறை அப்படின்னு சொல்லுவோம் ரை அப்படிங்கறத அழுத்தமா வச்சிருக்கணும் கீழ்ப்புறை அப்ப இந்த கீழ்ப்புறை எப்படி இருக்கு பாத்தீங்களா நான் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ சின்ன வீடியோ கிளிப் நான் உங்களுக்கு அனுப்புறேன் பிரியசகிக்கு அனுப்புறேன் பிரியசகி உங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா இந்த வரி வடிவத்துக்கு எல்லாமே என்கிட்ட ஒரு வீடியோ கிளிப்ஸ் இருக்கு குழந்தைங்க சொல்ற மாதிரியே இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுட்டா முதல்ல சுழி படிக்கிறோம் சுழி படிச்சதுக்கு அப்புறம் கீழ்ப்புறை படிக்கிறோம் இந்த கீழ்ப்புறையில இருந்து ஒரு சுழி சேர்த்தோம்னா கீழ் விலங்கு சரிங்களா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதா கீழ் விலங்கு விலங்குனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலங்குனா குறுக்க எழுதுறதுன்னு குறுக்க கிராஸ் சரிங்களா ஒரு கிராஸ்ல ஒரு கோடு போடு அப்படி சொல்லுவோம்ல குறுக்காக ஒரு கோடு போடு சொல்லுவோம்ல அந்த குறுக்க அப்படிங்கறதுக்கு பேர் தான் அந்த இது ஏன்னா நம்ம அந்த மூ லூ இதெல்லாம் எழுதுவோம் பாத்தீங்களா அப்ப லா போட்டு கீழ் விலங்கு போடு ஒவ்வொருவோட வரி வடிவத்துக்கும் நம்மகிட்ட பேர் இருக்கு இதெல்லாம் இதோட பயன்கள்லாம் நான் பின்னாடி சொல்லிக்கிறேன் சரிங்களா இதுக்கு பேரு என்னன்னு கேட்டா கோடுன்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ்ல இதுக்கு பேரு கீற்று இந்த கீற்று அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது தமிழன் எதுல இருந்து கொண்டுட்டு வந்தாங்க தென்னங்கீத்து பனங்கீத்து இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இப்படித்தானே இருக்கும் அந்த கீத்துலாம் அந்த கீற்றோட வடிவத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம் கோடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா அந்த அதனாலதான் இதுக்கு பேரு கீற்று தமிழ்ல வந்து அழகான பேரு நமக்கு கோடு கிடையாது கீற்று இந்த கீற்று எப்படி இருக்கு கடுத்து இருக்கு அதனால இதுக்கு பேரு படுக்கை கீற்று சரிங்களா இது வந்து கீழே இருந்து மேல எழுதுறோம் அதனால ஏறு கீற்று மேல இருந்து கீழே இறங்குறதுனால இறங்கு கீற்று சரிங்களா படுக்கை கீற்று ஏறு கீற்று இறங்கு கீற்று ஏன்னா இதெல்லாம் இந்த காலாம் எழுதுறதுக்கு இந்த ஏறு கீற்று அப்படிங்கறதெல்லாம் பயன்படுத்தும் சரிங்களா அதுக்கப்புறம் இது சாய் கீற்று இந்த ரா எல்லாம் எழுதுவோம் பாத்தீங்களா ரா எழுதுவோம் ஓ எழுதுவோம் அதெல்லாம் சாய் வளை வளர்ச்சி எழுதுறதுனால சாய் கீற்று எழுதுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் இந்த வளை கீற்று வரும்ல கீழே இது ஐங்கிறது வளைக்கு வளை கீற்று அப்ப கீற்றுல வந்து நமக்கு என்ன இருக்கு படுக்கை கீற்று ஏறு கீற்று இறங்கு கீற்று சாய் கீற்று வளை கீற்று இது வந்து அடிப்படை இந்த எட்டு வரி வடிவங்களும் நமக்கு அடிப்படை அடுத்து ஒரு ஏழு வரி வடிவங்கள் இருக்கு நல்லா கவனிங்க இது நீங்க முக்கியமா கவனிக்கணும் இந்த இது வந்து என்ன செய்யிருக்கேன் இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த எழுத்துக்கள் வரி வடிவம் பூரா என்ன செய்யணும் குழந்தைங்க வந்து மேட்ச் பண்ணணும் சரிங்களா ஒரே எழுத்து எங்க 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 இருக்கு அப்படிங்கறத பற்றி என்ன செய்யணும் பொருத்தணும் அதுக்கு ஒரு சின்ன மதிப்பீடு அவங்களுக்கு அதுக்கு அடுத்து பாருங்க இதுக்கு பேரு கால் இத வந்து துணைக்கால்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இதெல்லாம் துணை எழுத்து தானே அதை மட்டும் நம்ம துணை ஒற்றை கொம்பு துணை இரட்டை கொம்புன்னா சொல்றோம் இல்லையே அப்புறம் அதை இதை மட்டும் ஏன் நம்ம துணை கால்னு சொல்லணும் ஆகவே அது தவறு சரிங்களா அதனால இது வந்து கால் இதுக்கு பேரு மேல் விலங்கு இதோட பயன்பாடுலாம் நான் பின்னாடி சொல்றேன் இதுக்கு பேரு மேல் விலங்கு டைம் தான் பத்துமா தெரியல ஒரு மணி நேரத்துக்குள்ள கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் ஆனா பரவாயில்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க இதுக்கு பேர் வந்து கீழ் இதுக்கு பேர் வந்து பாருங்க அது வந்து மேல் விலங்கு இது வந்து சுழிமேல் விலங்கு இந்த சுழிமேல் விலங்கு எல்லாம் எங்க பயன்படுங்கிறது நான் பின்னாடி சொல்லித்தருவேன் இது மடக்கேறு கீற்று மடை நம்ம தூ லூலாம் எழுவோம் பாத்தீங்களா இப்படி போட அப்படி போடனே சொல்லி கொடுத்துருவோம் ஆனா இதுக்கு பேர்லாம் இருக்கு பாத்துக்கோங்க மடக்கேறு கீற்று அதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதுக்கு பேரு மடக்கேறு கீற்று கால் கால் சேர்ந்துட்டு பாத்தீங்களா நெடில் எழுது மடக்கேறு கீற்று கால் இதுக்கு பேரு கொம்பு ஒற்றை கொம்பு கிடையாது கொம்பு சரிங்களா இந்த கொம்புல இருந்து இந்த கொம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த கொம்பு நம்ம எவ்வளவு தப்பா படிச்சு வச்சுக்கோன்னு கவனிங்க இந்த கொம்புல இருந்து ஒரு சுழி போட்டு கொம்பு சுழின்னு ஓலைச்சுவடி கல்வெட்டுல எல்லாம் இருக்கு நீங்க அப்படி பாத்துருப்பீங்க இந்த இந்த வரி வடிவத்தை கொம்புல இருந்து ஒரு சுழி போட்டு கொம்பு சுழின்னு நமக்கு ஓலைச்சுவடியில இருந்துச்சு கல்வெட்டுல இன்னைக்கும் இருக்கு பழைய கல்வெட்டுகள்ல கொம்பு சுழி இருக்கு அச்சுக்கு போகும்போதுதான் என்னாச்சு அந்த கொம்பு சுழி வந்து கீழே இருந்து மேல எடுத்துச்சு சரிங்களா அச்சுக்கு போகும்போது இந்த கொம்பு சுழியானது கீழே இருந்து மேல எழுதிட்டோம்
இந்த எழுத்த கீழ இருந்து மேலாக எழுதுறது தான் சரியான முறை. மேல இருந்து கீழ எழுதுறது சரியான முறை இல்ல. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? என்ன கொம்பு, கொம்பு சுழி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கொம்பு, அந்த கொம்போட இன்னொரு கொம்பு போட்டா ரெண்டு கொம்பு. இதுக்கு பேர் தான் இரட்டை கொம்பு. சரிங்களா? அப்ப கொம்புனா என்ன, கொம்பு சுழினா என்ன, இரட்டை கொம்பு என்னன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டுங்களா? அடுத்து டவுட் இருந்தா கடைசியில என்கிட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கடைசியில சொல்லித்தரேன். இதுக்கு பேரு கொம்பு கால். சரிங்களா? நம்ம அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஓ போட்டு லா போட்டுனா அவன் உளவியார் தானே படிப்பான், வெளத்தர்ந்து தானே படிப்பான், பௌத்தர்னு எப்படி படிப்பான்? நம்ம தான் லான்னு சொல்லி கொடுத்துருக்கோமே, நம்ம வரி வடிவத்தை தான் லாவா தானே போட்டு வச்சிருக்கோம். நம்ம தமிழ் மொழியில ஒரு எழுத்து ரெண்டு இடத்துல என்ன செய்யாது, போய் வேலை பார்க்காது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு உச்சரிப்பு இருக்கு, அது நம்ம மொழிக்கே உள்ள சிறப்பு. இந்த லாங்கிற எழுத்து மட்டும் எப்படி ரெண்டு தடவை வரும்? அப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா? எப்படி கொம்பு சுழிய இன்னைக்கு வரைக்கும் ரெட்டை கொம்புன்னு போட்டு ரெட்டை கொம்பை எப்படி ஒண்ணுமே சொல்லித்தராம இவ்வளவு நாள் நம்ம குழந்தைங்களை ஏமாத்திருக்கோமோ அதே போலதான் இதுவும். சரிங்களா? கொம்பு கால். சரிங்களா? இந்த வரி வடிவம், இந்த வரி வடிவங்கள் தான், இந்த 17 வரி வடிவங்கள் தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லித்தர வேண்டும். சரிங்களா? அந்த 17 வரி வடிவங்களும் முதல்ல குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துடணும். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இது நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யல, ஆனாவனாவ நம்ம சொல்லியே கொடுக்கல. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டாவது புக், இது எல்கேஜி யூகேஜி புக்கு. இதுல என்ன இருக்கு, அணில், அரிசி, அடுப்பு, அப்பளம். முதல்ல குழந்தைங்கள பார்க்க வைக்கிறது, அடுத்து ரெண்டாவது நம்ம டீச்சர் சொல்ல சொல்ல கேட்க வைக்கிறது. சரிங்களா? கேட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்களை வந்து இந்த ஆ, இப்ப நம்ம என்ன படிக்க போறோம், ஆ படிக்க போறோம். இந்த ஆவை நாம எப்படி படிக்கணும், சுழி, கீழ்ப்புறை, படுக்கை கீற்று, ஏறு இறங்கு கீற்று, ஆ அப்படின்னு சொல்லுவோம். ஆ எப்படி சொல்லி கொடுக்கணும் தெரியுங்களா? ஏன்னா சுழி அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோம், எல்கேஜில படிச்சாச்சு. எல்லா வரி வடிவத்தையும் எல்கேஜில படிச்சாச்சு. அந்த படிச்சதோட தொடர்ச்சியா நம்ம என்ன செய்யறோம், ஆவை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இங்க படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதை எப்படி எழுதணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்தோம். தமிழுக்கு 5 கோடு தான் அழகா தெளிவா இருக்கும். 5 கோடுக்கு குறைச்சு நீங்க தமிழ் எழுதவே முடியாது, சரியா எழுத முடியாது. சரிங்களா? இப்ப இந்த ஆங்கிற எழுத்து எவ்வளவு உச்சரிக்கணும்னா, ஆ இவ்வளவுதான் உச்சரிக்கணும். ஆ வாயை திறக்கணும் குழந்தைங்களுக்கு. சரியா? ஆ அப்படிங்கிறத உச்சரிக்கணும். இதை எப்படி உச்சரிக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். இதே போலதான் ஒவ்வொரு எழுத்தையும் சரியான வரி வடிவத்தோட ஒலி வடிவத்தோட எப்படி உச்சரிக்கணும்னு இந்த புத்தகங்கள் பூரா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் இந்த புத்தகம். சரிங்களா? இதுல வந்து மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு மதிப்பீடு கொடுத்துருப்பேன். இதுல என்ன செய்யணும், குழந்தைங்க தானா வாசிக்கிற மாதிரி இருக்கா, அப்ப இந்த லெட்டர் எல்லாம் பிள்ளைங்க கரெக்டா வாசிக்கிறாங்களா அப்படின்னு பாக்கணும். ஏன்னா இந்த லெட்டர் மாதிரிதான் இருக்கும். ஆனா எழுதும் போது நம்ம என்ன, முதல் எழுத்து கடைசி எழுத்து கொடுத்துருக்கோம், வரிசை எழுதணும். சரிங்களா? அப்போ மதிப்பீட்டுல தமிழக அரசோட புத்தகமா இது, அவங்க வெளியிட்ட புக்கு தான். நம்ம என்னோட புக் இது. ஓகே. நான் எழுதின புக்கு. இப்ப வெளியிட்டாங்கல்ல, முதலமைச்சர் வெளியிட்டாங்கல்ல, அந்த மாடசாமி ஐயாவோட தலைமையில நடந்த இதுல அன்னைக்கு நானும் வந்தேன். இப்ப ஞாபகம் வருது எனக்கு, அன்னைக்கு பார்த்தோம் நம்ம. சோ அதனால உங்களோட இதுலதான் இந்த தமிழக அரசு வடிவமைச்ச புதிய பாடநூல் குழுல இந்த புத்தகம் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இல்ல, அவங்க எனக்கு மாத்தினது என்னன்னா, முதல்ல இருந்து அகரம் தான் முதல்ல வரணும்னு நான் போராடினேன், அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதனால வரைக்கும் டாப்பாமா தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா ஆமா. அவர் இல்லையா, உலக மொழிகளுக்கெல்லாம் அகரம் முதன்மையா இருக்கும் போது தாய்மொழியான தமிழுக்கு எப்படி அகரம் முதன்மையா இருக்க முடியும்? சரி, அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப மொழி அழையிறதுக்கான தலைவாசல் இல்ல அந்த முறை. அதனாலதான் அதுக்கு அதுல மட்டும் உதயசந்திரன் சார் கூட பயங்கரமா சண்டை போட்டு அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு செஞ்சு அகரத்துல இருந்து கொண்டுட்டு வரணும்னு மாத்துறதுதான் என்னோட பெரிய சக்சஸ். அதுலதான் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து இப்படி இந்த மதிப்பீடு, அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, உயிரெழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிக்கணும், ஆனாவனாவும் முதல்ல எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது நம்மகிட்ட ஒரு முறை இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 5 புலன்களின் இயக்கம் தான் வாசித்தல். 5 புலன்களை இயங்கணும், அதுதான் வாசித்தல்.
குழந்தைங்க முத முத ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மா என்ன செய்வாங்க, சோறு ஊட்டும் போதே ஆண் வாயை தர ஆண் தான் வாயை தரையே அப்படி சொல்லுவாங்க. ஈன்னு என் புள்ள சிரிக்கிற அழகே அழகு, ஊனு ஏன் கத்துற, ஏ ஏ ஏ அங்க நிக்காத கீழே விழுந்துருவ, ஐ உனக்கு இந்த கவுன் நல்லா இருக்கே போ, நீ அப்படியா சொல்லுத, அக்கா சொல்லு, அத்தை சொல்லு, அவ அப்பா சொல்லுன்னு எல்லா இடத்தையும் சொல்லி கொடுத்துதான் அனுப்புறாங்க சரிங்களா. பெற்றோர்கள் வந்து எல்லா இடத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா நாம என்ன செய்வோம், நம்ம என்ன சொல்லணும்னா அதுக்கு சரியான உச்சரிப்பும் அவங்களுக்கு வரி வடிவத்தும் சொல்லி கொடுத்து இலகுவா படிக்கிறதுக்கான வழிவகையை தான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் பள்ளி. சரி, இப்போ உயிரெழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் பாருங்க. ஆன்னு சொல்லும் போது இந்த இடத்துல எலும்பு ரெண்டு எலும்பு என்ன செய்யும், விலகி திருப்பி சேரும். நீங்க உச்சரிச்சு பாருங்க, ஆ ஆ அப்படிங்கிறது, ஆங்கிறது வாயில இருந்து நல்ல சத்தம் வரணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்கள்ட்ட நம்ம நல்லா கவனிக்கணும், சில குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா அ ஆ அப்படின்றாங்க, அதாவது சவுண்ட் ஆன்னு வரும் ஆனா வாய் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, திறந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நல்ல மெயின்யூட்டா பாக்கணும். அ ஆ இ பு பு ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இப்படித்தான் ஆனாவன சொல்லணும் சரிங்களா. ஏன்னா நம்ம எத்தனை தடவை ஃபேஷியல் பண்ணாலும் அந்த அளவுக்கான முகத்துல ஒரு மலர்ச்சி கிடைக்காது. உயிரெழுத்து சொல்லும் போது மட்டும்தான் நமக்கு மலர்ச்சி கிடைக்கும், நம்ம மொழியோட மகத்துவம் சரிங்களா. இப்படி அஞ்சு புலன்களும் இயங்கி நம்ம சொல்லி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு அஞ்சு புலன்கள்ல குறைபாடு வராது. அது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இது மருத்துவ மொழி அப்படின்னு சரிங்களா. காதுலையோ கண்ணுலையோ வாயிலையோ தொண்டையிலையோ எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைங்களுக்கு என்ன செய்யாது, வரவே வராது. ஒரு நல்ல ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்மளால நல்லா கொண்டு, தமிழ் படிக்கிறவங்களால மட்டும்தான், தமிழை சரியாக சொல்லி கொடுக்கறவங்களையும் தமிழை சரியா படிக்கிறவங்களால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் சரிங்களா. அடுத்து இப்ப உயிரெழுத்து எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுட்டுங்களா, இன்னொரு தடவை சொல்லணுமா யாருக்காச்சும். சரி, அடுத்து வந்து மெய்யெழுத்துகள் எப்படி. இப்போ இதுல நீங்க நம்ம செய்யற தப்பு என்னன்னு நான் சொல்லிடுறேன். அ ஆ சொல்லிட்டு ஏ ஏ சொல்லிடுவோம், ஐ அப்படின்னு குறிக்கிடுவோம். நீங்க சொல்லி பாருங்க, ஐ அப்படின்னு குறில் எழுத்துல தான் சொல்லுவோம். நம்ம செய்யற பெரிய பிழை அதுதான். அப்படி சொல்லுறேன் ஐயும் அவ்வும் நெடில் எழுத்துல, நாம ஏன் அங்க போய் குறிச்சு சொல்றோம். அப்போ ஐ அப்படின்னு சொல்லும் போது குழந்தை எப்படி படிக்கும், கை சை நை கை அப்படின்னு படிக்கும். அப்போ அவனுக்கு என்ன தெரியும், ஐங்கிறது குறியில் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் விளங்குங்களா. அப்போ ஐ வந்து நெடில் இருக்கு, அதனால அவனுக்கு வந்து ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்து கை நை சை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கும். அப்போ ஐ வந்து நெடில் எழுத்து அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. டென்த்துல அழகீட்டு வைப்பாடுல ஐ சத்தத்தை எத்தனை பிள்ளைங்க குறில் எழுத்துல பிரிக்கிறாங்க தெரியுமா. அப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல் விளங்குதுங்களா. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தொடக்கத்துல என்ன செய்யணும், சரியான உச்சரிப்பை நம்ம கொடுக்கணும். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, தொல்காப்பியர் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு, நன்னூலார் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு ரெண்டு பேரும் நமக்கு சொல்லி கொடுத்தாது எதுவுமே இல்லை. நூறு ஆண்டுகளா அவங்கள திரும்பி பார்க்கல யாருமே. அதனால நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம், மொழியை அழியிற நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிச்சு நிக்கிறோம். என்ன செய்யறது என்ன செய்யுதுங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்லயே நிக்கிறோம் சரிங்களா. அப்போ நம்ம உயிரெழுத்த நம்ம சரியா சொல்லி கொடுக்கணும் ரைட். ரெண்டாவது மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, மெய்யெழுத்துகள் வந்து தொல்காப்பியர் என்ன சொல்லிக்காருன்னா, எழுத்துகள் எல்லாமே உந்தி வழியா தோன்றும் சரிங்களா. எழுத்துகள் வந்து காற்றானது உந்தி வழியா தோன்றி மார்புல கழுத்துல மூக்குல வாயில அடைச்சு நின்றா மெய்யெழுத்து, வெளியில வந்தா உயிரெழுத்து. எவ்வளவு ஈஸியா சொல்லிக்கிற பாத்தீங்களா. காற்று மார்புல கழுத்துல மூக்குல வாயில அடைச்சு நின்றா மெய்யெழுத்து, அந்த எழுத்து வெளியில வந்துட்டா உயிரெழுத்து சரிங்களா. இப்போ முதல்ல வந்து மெய்யெழுத்துக்களை உட்கார்ந்து சொல்லி கொடுக்க கூடாது, நாம எல்லாருக்கும் உட்கார்ந்துதான் சொல்லி தருவோம் சரிங்களா. உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறதுனால என்ன, நின்றுட்டு சொல்லி கொடுக்கறதுனால என்னதுன்னா, சரியான இடத்துல எழுத்து பறக்கும், உச்சரிப்பு சிறப்பா இருக்கும்
வைரஸ் தொடர்பான பிரச்சனைகள் குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைங்களுக்கு வராது. நம்மமே மெய்யெழுத்துக்களை யார் ஒருவர் காலையில எந்திரிச்ச உடனே சரியா ஒரு மூணு முறை மெய்யெழுத்துக்களை சொல்றாங்களோ அவங்களுக்கு தொப்ப வராது. நிஜம், டாக்டர் என்ன சொல்லுவாங்க, வயிறை எக்கிக்கிட்டே நட உனக்கு தொப்ப வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வயிறை எக்கிக்கிட்டே நடக்க வேண்டாம், இக்கு இங்கு சொன்னாலே போதும் வயிறு எக்கிக்கும் நமக்கு, சரிங்களா. அடி வயிறுல இருந்து நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம பிறக்கும் போது நமக்கு என்ன செய்யும், எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்டுச்சு, நாளையில இருந்து எங்க நின்று இக்கு இங்கு சொல்றதுன்னு கேக்குது எனக்கு. நீங்க எல்லாம் மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமா பேசிட்டீங்க, சரி பரவாயில்ல, கவனிங்க. அடுத்து இந்த இக்கு இங்கு எப்படி சொல்லணும், நான் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் உட்கார்ந்து சொல்றேன், ஏன்னா நின்று உங்களை எல்லாருக்கும் தெரியாது. ஒரு ஒரு எழுத்தையும் அர மாத்திர அளவுல சொல்லணும். என்னோட மவுத்து நல்லா பாருங்க, என்னோட நாக்கு எந்தெந்த இடத்துல தொடுதுங்கிறத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம முதல்ல இக் அப்படி சொல்லி கொடுப்போம். இக் அப்படின்னு எழுத்து எந்த இடத்துல காற்று அடைக்குது, கழுத்துல காற்று அடைக்குது. இக் எல்லாம் சொல்லி பாருங்க, காற்றானது கழுத்துல அடைக்கும், இக், சரிங்களா. இங் மூக்குல, இங் சொல்லும் போது மூக்குல, இச் கழுத்துல காத்தடிக்கும், இங் மூக்குல, இங் மூக்குல, என்ன இட். இந்த இட்டு வந்து நுனி நாவ மடக்கி அந்த மேல அன்ன மேடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தொடணும், இட் இட், சரிங்களா. இந்த இட்ட நம்ம எப்படி சொல்றோமோ, இட்டு வந்து என்ன செய்யும், கழுத்துல காத்தடிக்கும். இன் இன் அதே இடம் தான், ஆனா இன்னு மூக்குல இருந்து காத்தடிக்கும், சரிங்களா. இட்டு கழுத்துலையும் இன்னும் மூக்குலையும் அடைக்கும், இத் கழுத்துல, இன் மூக்குல, இப் வாயிலையும் கழுத்துலையும், இம் மூக்குலையும் வாயிலையும் காத்து அடைக்கும், சரிங்களா. அதே மாதிரி இ மார்புல, இர் இல் இவ் இ, வந்து கழுத்தில் அடைக்கும், இன் மூக்கில் அடைக்கும், சரிங்களா. இதை ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம குழந்தைங்கள்ட்ட உணர வச்சு படிக்க வைக்கணும், சரிங்களா. பாத்தியாடா இக்கு சொல்றா, காத்து இங்க அடைக்குதாடா, இங்க அடைக்குதுல காத்து இங்க அடைக்குதாடா, இக்கு, ஆமா இங்க அடைக்குது. அப்போ நம்ம இந்த மெய்யெழுத்துக்களை சொல்லி முடிக்கும் போது நமக்கு அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த கழுத்துலையும் வாயிலையே அடைச்சு நின்றுது இல்லப்பா, இந்த எழுத்தெல்லாம் வல்லின எழுத்து, இந்த மூக்குல அடைச்சு நின்றதுல காத்து, இது பூரா மெல்லின எழுத்து, மார்புல அடைச்சு நின்றதுல அது பூரா இடையின எழுத்து. அப்ப வல்லின மெல்லின இடையின எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துட்டோம் பாத்தீங்களா. இதுதான் நம்ம வந்து உணர்ந்து படிக்க, உணர்ந்து படிக்க பிள்ளைங்களை வந்து உணர வச்சு படிக்க வைக்கணும். ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ஒரே நாள்ல எல்லாமே சொல்லி கொடுக்கறது, ஒரு நாளைக்கு நாலு எழுத்துதான் சொல்லி கொடுக்கணும் இல்ல, அந்த நாலு எழுத்துக்களையும் நம்ம தெளிவா சொல்லி கொடுக்கணும், சரியா சொல்லி, சரிங்களா. இப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து எப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னொரு மெய்யெழுத்து இன்னொரு தடவை சொல்றேன், எப்படி நீங்க காலையில எழுதி சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னு நான் சொல்லித்தரேன். இக் இங் இக் இன் இட் இன் இப் இன் இப் இம் இ இர் எல் இவ் உ இ இர் இன். ஒன்பது செகண்ட்ல பதினெட்டு எழுத்து, சரிங்களா. இப்படி நீங்க சொல்லி பழகுங்க உங்களுக்கு. நம்ம நம்ம வந்து நல்ல கவனிங்க, வியாழ கிழமை ஏழை கிழவன் வாழை பழ தோலால் வழுக்கு விழுந்தான். இதத்தான் மூச்சு பயிற்சின்னு யோகால போய் படிச்சுட்டு வரோம், உண்மையா இல்லையா, சரிங்களா. நம்ம மொழியில எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு, சரிங்களா. ஆனா நம்ம வந்து முறையா பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா. சோ இந்த மாதிரியாதான் உயிரெழுத்துகளையும் மெய்யெழுத்துகளையும் நம்ம சொல்லி கொடுக்கணும், ரைட். அதுக்கடுத்து இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, லகரம், இந்த இது வந்து இந்து. நமக்கு தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, இத்து இந்து பல்லொழின்னு சொல்லி கொடுத்திருக்காரு, சரிங்களா. இத்து இந்து பல்லொழி, நம்ம என்ன சொல்லுவோம், இத்து ஆ தான்னு வாசிப்போம், இந்து ஆ நான் படிக்க மாட்டோம்,
நன்றி நல்லது அப்படினு சொல்லி நாவ வாய்ப்பிலே தான் வச்சு படிச்சிருக்கோம் இதுநாள் வரைக்கும் யாராவது நன்றி நல்லது நல்வாழ்த்துக்கள் நற்சிந்தனைன்னு நாக்க கடிச்சு யாராவது நான் சொல்லிருக்கோமா தொல்காப்பியர் நமக்கு என்ன சொல்லி தரல நம்ம எத்தனை தலைமுறையா இப்படி தப்பா படிச்சிருக்கோம் இல்ல நான் உட்பட என் கிளாஸ்ல நான் டீச்சரான புதுசுல ஆசிரியரான பணியேற்ற புதுசுல குழந்தைங்களுக்கு வந்து ஒன்னாவது வகுப்பு குழந்தைங்களுக்கு இக்குன்னு சொல்லி தருவேன் இக்கே இங்கே இச்சே அது போகும் ஒரு 10-12 மதம் போகும் அப்ப எங்க தலைமை ஆசிரியர் எல்லா டீச்சரையும் கூப்பிட்டு சொல்லுவாரு கனகா டீச்சர் எவ்வளவு நல்லா பாடம் நடத்துறாங்க பாத்தீங்களா அம்பிடும் தப்பு இன்னைக்கு அவரை வச்சு ஒரு வகுப்பு எடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் ஒரு நாளாவது அவரை உட்கார வச்சு அவருக்கு முன்னாடி ஒரு வகுப்பு எடுக்கணும் ஏன்னா நம்ம சத்தமா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லி சரியா அதனால நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு வந்து உச்சரிப்பு சரியா உச்சரிக்கணும் இப்போ நான் நாக்க கடிச்சு சொல்றதுனால என்ன பயன்கள் இருக்கு கவனிங்க நாவ நாக்க கடிச்சு சொல்றதுனால குழந்தைங்களுக்கு மொட்டை நாக்கே வராது நாக்கு எல்லாமே கூர்மையா இருக்கும் அதனாலதான் நம்ம தாத்தா பாட்டி தொட்டில நம்ம குழந்தை அழுகும் போது யாரடா தங்கம் அடிச்சா பேராண்டிய யார் அடிச்சா மாமாவை அடிச்சா கொன்றுவேன் சொல்லுடா மூக்கு அறுத்துருவேன் இன்னா சொல்லுடா நாக்க துருத்தி சொல்லி கொடுப்பாங்க இன்னா சொல்லணும் தொல்காப்பியம் படிக்காத நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சது நான் நாக்கு கடிச்சு சொல்லணும்னு தொல்காப்பியம் படிச்ச நமக்கு தெரியல சரிங்களா அதனால நான் நாக்கு கடிச்சு சொல்றதுனால நாக்கு கூர்மையாகும் திக்குவா இல்லாத ஒரு சமுதாயத்தையே படைக்க நம்ம தமிழால மட்டும்தான் முடியும் வேற எந்த மெடிசனாலையும் முடியாது சரிங்களா நாக்கு குறைபாடு வந்து நமக்கு எதுக்குன்னா நாக்கு நம்ம சரியாவே பயன்படுத்த மாட்டோம் நாங்கிற எழுத்த நாக்கு கடிச்சு நம்ம சொல்லியே கொடுத்ததுங்க சரிங்களா அதுக்கடுத்து ரெண்டாவது இந்த நாக்கு கடிச்சு நான் சொல்லி கொடுக்கறதுனால இந்த நாவுல இருக்கிற சின்ன சின்ன நரம்புகள் இருக்கு பாத்தீங்களா அந்த நரம்புகள்ல பூரா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நாக்குல ஓடுற ரத்த நரம்புகள்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் அந்த ரத்த ஓட்டம் சீராகும் பொழுது உமிழ்நீர் போதுமான அளவு சுரக்கும் உமிழ்நீர் போதுமான அளவு சுரந்தா நோய் வராது மருத்துவம் நம்ம மருத்துவத்துக்கு நம்ம மொழியை சரியா படிச்சாலே போதும் வேற எங்கேயுமே போக வேண்டாம் சரிங்களா நான் என்ன ஓய்வு எடுத்து 7 ஆயிற்று இன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளவு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன் காரணம் நான் தமிழ் சொல்லி கொடுக்க போய்தான் சரிங்களா நேத்துதான் ஒரு காரைக்குடியில மகரிஷி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முழு நேரம் நின்று கிளாஸ் எடுத்திருக்கேன் டீச்சர்ஸ்க்கு இன்னைக்கு நல்லா சுத்திட்டு இந்த ஊருக்கு வந்து இப்ப உங்கள்கிட்ட காலையில அம்மு சொல்லும் போது எனக்கு ரிஜெக்ட் பண்ணுமான்னு யோசிச்சேன் சார் தமிழ்ல கேக்குறாங்க எப்படி சொல்லித்தர மாட்டோம்னு சொல்றதுன்னு உடனே சரிஞ்சுட்டேன் அவங்களுக்கு மறுப்பே சொல்லலை நான் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் பயன்படுவீங்க நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் தமிழ் பரப்பணுங்கிறதுக்காக தானே நம்ம யாருக்கும் கொடுக்காத ஒரு அறிவை இறைவன் நம்ம கொடுத்துருக்கான் அதை வந்து நம்ம சுயநலமா வச்சிருக்க கூடாது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் சரிங்களா இன்னைக்கு மொழி வந்து ஒரு மரத்தை மாதிரி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா மேல வந்து காய் இருக்கு இலை இருக்கு பூ இருக்கு காய் இருக்கு கனி இருக்கு கனியை பறிச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப 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 சுவையா இருக்கு ஆனா வேர் அழுகிக்கிட்டு இருக்கு இந்த வேர் முழுமையா அழுகிருச்சு அப்படின்னா மேல கனி எவ்வளவு சுவையா இருந்தா என்னங்க கொஞ்ச நாளைக்கு தானே முடிஞ்சிருமே எல்லாமே அப்போ இந்த வேருக்கு நம்ம என்ன செய்யணும் உரமிடணும் வேருக்கு உரமிடுற கால கட்டாயத்துல நாம இப்ப இருக்கோம் சேம முறை வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கணும்னாரு என் பக்கத்து வீட்டுக்காரு நான் பாரதியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி எட்டையாபுரம் எனக்கு சொந்த ஊர் சரிங்களா அப்ப அது கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும்ல அதனால நாம வந்து என்ன செய்யணும்னா இந்த மொழியை வந்து காப்பாத்துறதுல ரொம்ப ரொம்ப முனைப்போட இருக்கும் அது வந்து உணர்வுங்க மொழிங்கிறது உணர்வு தாய் சொல்லி கொடுக்காத எல்லா செய்திகளையும் தாய்மொழி சொல்லி கொடுக்கும் தாய்மொழிங்கிறது சாதாரணம் கிடையாது தாய்மொழி ஏன் படிக்கணும்னா தாய் என்னென்ன சொல்லி கொடுக்கலையோ அதை பூரா தாய்மொழி சொல்லித்தரும் இது ஒண்ணுதான் போதும் தாய்மொழி நீ ஏன் படிக்கிறேன்னு கேட்டானா இதை சொல்லி கொடுங்க உனக்கு உன் வாழ்க்கைக்கு நீ நல்லதனமா நீ வாழணும்னா உன் வாழ்க்கைக்கு உன் தாய் என்னென்ன சொல்லி கொடுக்கலையோ அது பூரா தாய்மொழி சொல்லி கொடுக்கும் இதுக்காக நீ தாய்மொழி படி உனக்கு நோய் வராது அதுக்காக தாய்மொழி படி நீ நீண்ட காலம் உயிர் வாழ்வ நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து நீண்ட காலம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவளா இருப்ப அதனால நீ தாய்மொழி படி சரிங்களா ஏன்னா ஏன் தாய்மொழியை படிச்சு என்ன செய்யணும்னு கேட்கறவங்களுக்கு கட்டாயம் நீங்க இந்த பதில எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க
சரிங்களா. அதனால நம்மகிட்ட வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பானது நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஒவ்வொரு உச்சரிப்பையும் நம்ம சரியா உச்சரிக்கணும். அப்போ வந்து நான் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், நாக்கு கடிச்சுட்டோமா, இந்த ரெண்டு சுழி நா இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு சுழி நாவை பல்லு கிட்ட வச்சு சொல்லணும், நா நா. சரிங்களா, அது வந்து நா, இது நா. மூணு சுழி நாவை நுனினா மடங்கி அண்ணன் மேட்ல வச்சு படிக்கணும், நா நா. நம்ம என் அப்படி படிப்போம்ல, அப்ப என் ஆ நா. சரிங்களா, நா. அப்ப குழந்தைக்கு நல்லா தெரியும். டீச்சர் நம்ம என்ன சொல்லணும், ரெண்டு சுழி நா போடு, மூணு சுழி நா போடு, காக்கா மூக்கு நா போடுன்னு சொல்லி கொடுக்க கூடாது. சரிங்களா, நான் நான் சொல்லலப்பா, நான் சொன்னேன், நான் எழுதாத, நான் எழுது, அண்ணன் சொல்லி பாருங்க, கரெக்டா இருக்கும். மூணு சுழி நாக்கு உள்ள போவோம், ரெண்டு சுழி நாக்கு பள்ளிக்கிட்ட வந்து நின்றோம், அண்ணன். சரிங்களா, இதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட எளிமையா நம்ம என்ன செய்யலாம், சொல்லி கொடுக்கலாம். ரைட், அடுத்து இந்த மூணு நாவும் நல்லா தெரிஞ்சிட்டுங்களா. அடுத்து நம்மகிட்ட வந்து லா இருக்கு, மூணு லா இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். அதோட வித்தியாசம் வேறுபாடு ஒவ்வொரு லாக்கும் எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா எழுத்து பிறக்கிறது உங்களுக்கு தெரியும். லா 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 லா. சரிங்களா, நுனினா நுனி அன்னத்தை இயல்பா தொட்டு சொல்றது லா. அந்த நுனினா நடு அன்னத்துல சிறிது அழுத்தம் கொடுத்து சொல்றது லா. நான் வந்து லா சொல்லலப்பா, லா சொன்னேன், லான் எழுதாத, லா எழுது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா, லாக்கும் லாக்கும் வித்தியாசம் தெரியுதா. அதுக்கடுத்து ழா, இந்த ழாவை இந்த நுனினா வந்து கடையணத்துல பட்டும் படாமலையும் தொட்டும் தொடாமலையும் சொல்லணும். அது எப்படிங்க பட்டும் படாமையும் தொட்டும் தொடாமைங்கிறது எனக்கு கேக்குது, அப்படித்தான் அதை சொல்லணும். சரிங்களா, தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் தமிழ்னு சொன்னா அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு கேட்கும். உண்மையிலே தமிழ்னு சொல்லும் பொழுது வேகமா சொல்லும் பொழுது அமிழ்துதான் கேட்கும். அந்த அமிழ்த அமிழ்து ஏன் தமிழ்னு சொல்லும் பொழுது அமிழ்து கேக்குதுன்னா அது வந்து தமிழ் வந்து ஒரு அமிழ்து. அமிழ்த சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, நோய் வராது, நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதனாலதான் அதை வந்து தமிழ் தமிழ்னு சொல்லும் போது அமிழ்து அமிழ்து அமிழ்னு நமக்கு கேட்கும். சரிங்களா, நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க, அக்கா சொல்லு, அத்தை சொல்லு, அம்மான்னு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அக்கான்னு சொல்லி கொடு, ஏன்னா நோய் அக்க அக்கா போயிருமா. சரிங்களா, அத்தை சொல்லு, நோய் அத்தத்து போயிருமா. அப்ப அக்கா அத்தை அப்படிங்கிறது வந்து நோய் அத்தத்து போயிரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்கா அப்படின்னு சொல்லும் போது இக்கு அப்படிங்கறது எழுத்து வந்து காற்று வந்து இந்த கழுத்துல அடைக்குது. அப்போ குழந்தைக்கு ஒரு மூச்சு பயிற்சி நடக்குது பாத்துக்கோங்க. சரிங்களா, அப்போ குழந்தைக்கு ஒரு மூச்சு பயிற்சி நடக்குறதுனால குழந்தைங்களுக்கு நோய் வராது. அதனாலதான் குழந்தைங்களுக்கு முதல்ல அக்கா அத்தான்னு சொல்லி கொடுப்பாங்க. அம்மான்னு ஏன் சொல்லி கொடுக்கலன்னா, இம்ம வந்து மெல்லினம், மெல்லோசை உடையது, வல்லின எழுத்து தான் மூச்சு பயிற்சிக்கான எழுத்து. அதனாலதான் நமக்கு இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, அக்கா அத்தை அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்மளோட மொழி எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு எளிமையானது தெரியுமா. நம்ம மொழி, நம்ம மொழியில இல்லாததே இல்லைங்க. நம்ம மொழி அப்படியே நம்ம சொல்ல, நம்ம மொழியை பத்தி நீங்க பேசினா நான் பேசிட்டே இருப்பேன், நேரம் தான் நமக்கு பத்தாது. சரிங்களா, ரைட். அடுத்து இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், உயிரெழுத்து எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டோம், இந்த லா படுத்து சொல்லிட்டோம், லா லா ழ. இந்த மூணு லாவும் எப்படி சொல்லணும்னு தெரியுதா, நா நா நா. நீங்க இன்னைக்கு வந்தவங்க இன்னொரு நாள் கிளாஸ்க்கு வாங்க. நான் சென்னையில இருக்கும்போது நான் போர்டுல எழுதி எழுதி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வீட்டுல எல்லாமே போர்டெல்லாம் ஒயிட் போர்டெல்லாம் நான் வச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு நாள் நம்ம போர்டுல எழுதி போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா, இப்போ இந்த மாதிரியா நமக்கு வந்து என்ன செய்யணும், அஞ்சு ஈ இருக்கு நம்மள்ட்ட, அது உங்களுக்கு தெரியுமா. நம்மகிட்ட அஞ்சு ஈ இருக்குங்கிறதே நமக்கு போர்டில் எழுதும் போதாங்க தெரியும். உயிரெழுத்துல ரெண்டு ஈ இருக்கு, மெய்யெழுத்துல ஒரு ஈ இருக்கு, உயிர்மை எழுத்துல ரெண்டு ஈ இருக்குங்கிறது. சரிங்களா, அப்போ அந்த ஈ நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுனா, உயிரெழுத்துல ரெண்டு ஈ இருக்கு பார்த்தீங்களா, இ ஈ நம்ம படிக்கணும்ல, அதை வந்து உதடு பிரிக்கணும், ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்தாச்சு, இ ஈ அப்படின்னு. மெய்யெழுத்துல இருக்கிற ஈ இ அவ்வளவுதான், அரை மாத்திரை காற்று அடைச்சு நிற்கும் மாறுதுல இ. அந்த யா போட்டு மேல் விலங்கு போடுவோம் பார்த்தீங்களா, இ. அந்த ஈக்கு வந்து இந்த நாடி இறங்கணும்,
நமக்கு தெரியும் வயல் வயக்காடு வயது இதெல்லாம் சொல்லும்போது யான்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் தரணும். மயில் சொல்லலடா, மயில் சொன்னேன். அப்ப டீச்சருக்கு ஈ அப்படின்னு நாடி இறங்குது, அப்ப யா போட்டு மேல் விலங்கு போடணும், அந்த ஈ போடணுங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியும். பிழை இல்லாம எழுதணும், தெளிவா விரைவா படிக்கணும்னா அதுக்கு அடிப்படை வரி படிக்கணும் தான், அதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்க இந்த வரி வடிவத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கீங்கன்னு. எனக்கு அது தெரியுது, நான் ஆராய்ச்சி பண்ண போய் எனக்கு அது தெரியுது. இந்த வரி வடிவம் தான் விரைவான வாசித்தலுக்கும் பிழை இல்லாம எழுதுறதுக்கும் அடிப்படை. இதுலதான் நான் என்ன நம்ம என்ன செஞ்சோம், திருவண்ணாமலை மாவட்டத்துல 3 மாசத்துல 156,710 பிள்ளைங்களை நிக்க வச்சு வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணும். எனக்கு நான் சாதாரண டீச்சரா போய் உலக சாதனை பெற்ற டீச்சரா வெளியில வந்தேன், திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வெளியில வரும்போது. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம இந்த இந்த அதெல்லாம் சாதிச்சது வந்து இந்த வரி வடிவங்களோட அடிப்படை தான், வரி வடிவங்களோட அடிப்படை தான். சரிங்களா? இந்த வரி வடிவத்தோட முக்கியத்துவம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வரி வடிவத்தோட மகிமை. அடுத்து 5 படிச்சாச்சு. ஊ சரிங்களா? ஊ நம்ம ஊ எழுதுவோம் பார்த்தீங்களா, ஊ அந்த ஊ வந்து உதடு குவிச்சு சொல்லணும். கதை அந்த பாத்தீங்களா, ஊ போட்டு இறங்கு கீற்று போடுவோம்ல, அது வந்து உதடு கடிச்சு சொல்லணும். கதை ஊக்கும் ஊக்கும் நம்மகிட்ட வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் நம்மகிட்ட வித்தியாசம் இருக்கு. சின்னரா பெரியரான்னு சொல்லவே கூடாது. சரியா? ரா இயல்பா சொல்றது மரம் வரம் முரம். அப்போ ராக்கும் ராக்கும் நம்மகிட்ட வித்தியாசம் இருக்கு. சொல்லும் நான் ரே சொல்லலப்பா, ரே சொன்னேன். ரைன்னு எழுத, ரை எழுது. ரோ சொல்லலடா, ரோ சொன்னேன். இப்ப சில குழந்தைங்க வந்து முற்றம் அப்படின்னு எழுதுறதுக்கு மூ போட்டு இட்டு போட்டு ரா போட்டு இம்மு போடுவாங்க, இட்டு போடாம இட்டு போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்டுக்கும் இட்டுக்கும் நம்ம வித்தியாசம் சொல்லி கொடுக்கல. சரிங்களா? நம்ம அந்த வித்தியாசம் சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்க நினைச்சிருப்பாங்க, சரியா எழுதியிருப்பாங்க. இட்டு முட்டு முட்டம் அப்படிங்கிறதுக்கு இட்டுன்னுனா என்ன செய்யும், நாக்கு மடங்கி மேல போகும். இட்டு அப்படின்னா நாக்கு வந்து என்ன செய்யும், இந்த பல்லுக்கு முன்னாடி அதிரும். சரிங்களா? அப்ப இட்டுக்கும் இட்டுக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பிழை வராது. சரிங்களா? அதனால ஒவ்வொரு எழுத்தையும் நாம உச்சரிப்பா நம்ம சரியா சொல்லணும். பாருங்க, ஆ ஆ இப்படி சொல்லி கொடுக்கும் போது முகத்துல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், எந்த ஒரு குழந்தைக்கும் சோர்வே வராது முகத்துல. சில குழந்தைங்க சோர்வா உட்கார்ந்துருப்பாங்கல்ல, இப்படி சொல்லி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு சோர்வு வராது, முகத்துல ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ஐம்புலன்களும் இயங்கும். சரிங்களா? ஐம்புலன்களும் இயங்குறதுனால ஐம்புலன்கள்ல குழந்தைங்களுக்கு குறைபாடு வராது. உயிரெழுத்து மெய் எழுத்து எப்படி சொல்லணும், இக் இங் இக் இங் இட் இன் இட் இன் இப் இம் இ இர் இல் இம் பு இல் இர் இன். சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெய் எழுத்துக்களை நம்ம சொல்லுவோம். இந்த வரி வடிவத்து இந்த வரி வடிவமும் உயிரெழுத்து மெய் எழுத்தும் தெரிஞ்சிட்டுனா 12 நாள் தான் தமிழ் படிக்கிறது. சரிங்களா? அடுத்து என்னோட 3வது இதுல பாத்தீங்கன்னா, புத்தகத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, இதுல வந்து அந்த எல்கேஜி எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா, வரி வடிவம், அதை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஓரலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு அறிமுகம் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்து அந்த வரி வடிவங்களை எப்படி 5 கோடுல எழுதணும் அப்படிங்கிற ஒரு முறையில பழகிறதுக்காக, வரி வடிவத்தை 5 கோட்ல எழுதுறதுக்காக நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து அடுத்த புத்தகத்துல ஆணாவணம் சொல்லி கொடுத்தோம்ல, அதையும் கொண்டு வந்து இந்த 1வது வகுப்புல சேர்த்திருக்கேன். ஏன்னா ஒரு 1வது வகுப்பு புக்கு வாங்குறவங்க ஒரு ஆசிரியராக இருந்தாங்க அப்படின்னா இந்த அந்த 2 புக்கும் தேவையில்லை, இந்த 1 புக்கு வாங்கினாலே போதுமானது. சரிங்களா? அதனாலதான் அந்த எல்கேஜியும் யூகேஜியும் சொல்லிட்டு இதுல சேர்த்தோம். சரிங்களா? உயிரெழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட
பாருங்க உயிரெழுத்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு மெய்யெழுத்துக்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இந்த மெய்யெழுத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம் ஆ அப்படின்னு சேர்த்து முந்திலாம் கூட்டல் சொல்லி தருவோம் கூட்டல் அப்படின்னு போட்டிருப்போம் இல்ல இதுல வந்து கூட்டல் போடக்கூடாது கூட்டல் போடாம சேர்த்து சொல்லு அவனுக்கு இக்குங்கிறது நல்லா தெரியும் ஆங்கிறது நல்லா தெரியும் இக் ஆ அப்படிங்கும் போது கான்னு வெளியில வந்துடும் அப்ப எழுத்து பிறப்ப அவங்க உணர்வாங்க இக்கையும் ஆவையும் வேகமா சொல்லுனா இக்கா கா கான்னு என்ன செஞ்சிருவாங்க அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இதுதான்டா எழுத்து பிறக்கிற விதம் அவங்க எழுத்து பிறக்கிற விதத்தை அவங்க படிக்கும் பொழுது எழுத்து அவங்க மறக்கவே மாட்டாங்க விளங்குது அவங்களுக்கு அப்போ கா இது சேர்த்து சேர்த்து படிக்கும்போது இந்த உயிர்மை எழுத்து எல்லாம் வந்துருது இது அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல கட 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 கடன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு கீழே என்ன செய்வாங்க இப்படி எழுதி பார்ப்பாங்க சரிங்களா கீழே என்ன செய்வாங்க பயிற்சியில எழுதி பார்ப்பாங்க இப்ப இந்த எழுத்தெல்லாம் தெரிஞ்சுட்டா நல்லா எழுத்து தெரிஞ்சுட்டா இது மட்டும்தான் ஒரு நாள் இது மட்டும் எத்தனாவது நாள் பயிற்சி எட்டாவது நாள் பயிற்சி ஏன்னா நம்ம 45 நாளுக்கும் இதுல அட்டவணை இருக்கு அஞ்சாவது நாள் என்ன படிக்கணும் ஆறாவது நாள் என்ன படிக்கணும் ஏழாவது நாள் என்ன படிக்கணுங்கிறது அட்டவணை 45 நாளைக்கு இருக்கு அடுத்து பாருங்க எழுத்தெல்லாம் தெரிஞ்ச உடனே ஒரு அஞ்சே அஞ்சு வார்த்தைகளுக்கு மட்டும் நம்ம சொல்ல எழுத்த வந்து சொல்ல கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுல ஒரு ஒரு எழுத்து தான் புது எழுத்தா இருக்கும் மத்ததெல்லாம் ரிப்பீட்டேஷன் தான் மறுபடி வந்திருக்கும் பட பட ரெண்டு எழுத்து புது எழுத்து அடுத்து என்ன இருக்கும் மட மட மா மட்டும்தான் புதுசு படம் அப்படிங்கறதுல பா மட்டும் புதுசு பட்டம் அப்படிங்கறதுல இட்டு மட்டும் புதிய எழுத்து அது பப்படம் அப்படிங்கறதுல இப்பு மட்டும் புதிய எழுத்து மத்ததெல்லாம் தெரிஞ்ச எழுத்துதான் ஏற்கனவே எல்லா எழுத்தையும் நல்லா படிச்சுட்டாங்க அப்ப இந்த எழுத்தை படிக்கிறதுக்கு இது வந்து இது சொல்லு ஒண்ணு நம்ம என்ன செய்யற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத்தை நல்லா சொல்லி கொடுத்துருங்க இது தொல்காப்பியர் விதிப்படி அமைச்ச புத்தகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்து சொல் பொருள் சரிங்களா எழுத்த படிப்பாங்க எழுத்துல இருந்து சொல்ல படிப்பாங்க சொல்லுக்கு அப்புறம் பொருள் படிப்பாங்க இப்படிதான் ஒரு புத்தகமானது அமைக்க சரிங்களா எழுத்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய எழுத்தை கொடுத்து அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது வாசிக்கவோ படமே இருந்தாலும் அதை அப்படி செய்ய சொல்லக்கூடாது முதல் எழுத்தை தான் நாம நல்லா சொல்லி கொடுக்கணும் எழுத்துல இருந்து சொல்லுக்கு சொல்லி கொடுக்கணும் எழுத்த ஒண்ணு ஒன்னா படிக்கணும் அந்த சொல்லுல வந்து எழுத்த சேர்த்து படிக்கணும் இது வந்து நம்ம எழுதி போட்டுதான் நான் சொல்லி கொடுக்கணும் ஒரு நாள் நான் உங்களுக்கு எழுதி போட்டு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து இந்த ஆ ஓசை முடிஞ்ச உடனே ஆ சத்தம் இந்த இந்த ஆ இப்ப ஆ வரிசையில இப்ப வரிசையா சொல்லும் போது இன்னும் கட கடன்னு சொல்லிடுறாங்க ஏதாவது ஒரு குழந்தைங்கள்ட்ட இடையில கேட்கும் போது ஏதாவது ஒரு குழந்தை தகராறு அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த எழுத்தை எப்படி சொல்லி கொடுக்குறது உதாரணமா தா எழுத்து குழந்தைக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த கால இருந்து நான் வரைக்கும் உள்ள எழுத்தெல்லாம் பார்க்க சொல்லுங்க அந்த எழுத்துல அந்த மெய் எழுத்துகள்ல இருந்து புள்ளி நீக்கப்பட்டு அதே வரி வடிவம் தான் இருக்கும் உயிர்மை எழுத்துகள் சரிங்களா அப்போ அந்த புள்ளி நீக்கப்பட்டு அதே வரி வடிவம் மட்டும் இருக்கிற எல்லா எழுத்துமே ஆ சத்தத்துல தான் முடியும் கா சா தா பா மா யா ரா லா எல்லாமே ஆ ஆ சத்தத்துல தான் முடியும் சரிங்களா இப்போ தாக்கு மேல புள்ளி வச்சா இத்து அப்படிங்கறது ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கோம் சரிங்களா தாக்கு மேல புள்ளி வச்சா இத்துங்கிறத ஏற்கனவே நல்லா படிச்சிருக்காங்க அப்போ இது வந்து பக்கத்துல எந்த ஒரு எழுத்தும் இல்ல அப்ப அத ஆ சத்தத்துல தான் முடியும் அப்ப இத்து ஆ தா இச்சு ஆ சா எழுத்த வச்சு எழுத்த படிச்சிருக்கோம் நம்ம மொழி எவ்வளவு எளிமை பாத்தீங்களா எழுத்த வச்சு எழுத்த படிக்கிற ஒரே மொழி நம்ம மொழி மட்டும் எந்த மொழிக்கும் கிடையாது சரி இது மாதிரிதான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஆ சவுண்டுனா கால் போடணும் ஈ சவுண்டுக்கு ஈ சத்தத்துக்கு மேல் விலங்கு ஈ சத்தத்துக்கு சுழிமேல் விலங்கு சுழிமேல் விலங்கு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஈ சத்தம் அந்த எழுத்து ஈ சத்தத்துல தான் முடியும் மேல் விலங்கு வர்ற எல்லா எழுத்துகளும் ஈ சத்தத்துல தான் முடியும் சரிங்களா கொம்பு வர்ற எல்லா எழுத்தும் ஏ சத்தத்துல முடியும் கொம்பு சுழி வர்ற எல்லா எழுத்தும் ஏ சத்தத்துல முடியும் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா சொல்றதை விட எழுதி சொல்லி கொடுக்கறதுதான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து பயனற்ற ஒரு பாட வேலையா ஆயிரும் அதனால இந்த மாதிரியா ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கும் ரைட் இதுல இன்னொன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வரைதலுக்கும் எழுதுவதற்கும் உள்ள வேறுபாடு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க கா எழுதுறீங்க இந்த காவை நம்ம என்ன செய்யறோம் அப்படியே எழுதிடுறோம் அப்ப அதுக்கு பேர் என்னது வரைதல் நம்ம குழந்தைங்களை இதுநாள் வரைக்கும் நம்ம வரையத்தான் வச்சிருக்கோம் யாரும் எழுத வைக்கல
இங்கிலீஷ்ல மட்டும் நீங்க டூ ஸ்லாண்டிங் லைன் இன் பிட்வீன் ஒன் ஸ்லிப்பிங் லைன் இஸ் கால்டியன் எழுத வைக்கிறீங்க, வரைய வைக்கல இன்னொரு முடிய. சரிங்களா? நானும் சேர்ந்துதான். ஆனா நம்ம தாய்மொழியான தமிழை மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லி முட்டையை போடு இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லி எப்படின்னே போட சொல்லித்தரணும். அப்போ ஒரு எழுதுதல் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே எழுதுறதுக்கு பேர் தான் எழுதுதல். சரிங்களா? வரையதுக்கு எழுதுறதுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? சொல்லிக்கிட்டே எழுத்த வந்து ஒவ்வொரு வரிவழுத்துக்குமான பேரை சொல்லிக்கிட்டே எழுதுறதுக்கு பேர் தான் எழுதுதல், இல்லைன்னா வரைதல் தான். குழந்தைங்களை நம்ம வரையவே வச்சதுனாலதான் நமக்கு குழந்தைங்க என்ன செய்யறாமட்டுக்கோங்க, இப்போ எழுத்துக்களை மனநிலையில வச்சுக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், நாமெல்லாம் இந்த வரி வடிவத்தையா படிச்சோம், நாமெல்லாம் எழுதலையானா நம்மளோட காலகட்டங்கள்ல இருக்கிற படிப்பு வேற. நம்ம அப்பா அம்மா என்ன செய்வாங்க, கழுத்து கண்ணு மட்டும் இருக்கணும் உடம்புல, கண்ணு இல்லைன்னா எவனும் கட்ட மாட்டான், நான் எக்ஸ்ட்ரா பவுன் போடணும், அதனால கண்ணை மட்டும் விட்டுருங்க, தொழிய உரிச்சு எடுத்துருங்கன்னு அப்பா அம்மா எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. எங்க அப்பா அப்படி சொல்லல, இருந்தாலும் எல்லாரும் நிறைய அப்பா அம்மா அப்படிதான் சொல்லி விட்டுட்டு போனாங்க. சரிங்களா? அந்த மாதிரியா தான் விட்டுட்டு போவாங்க. அதனால குழந்தைங்க வந்து அடி வாங்கினாலும் நல்லா படிச்சாங்க. நம்ம டீச்சர் என்ன சொல்றாங்களோ அது நமக்கு என்ன செஞ்சது ஏறிச்சு. டீச்சர் என்ன சொல்லிக்கிறாங்களோ அது அப்படியே நம்ம என்ன செய்வோம், அவங்க தப்பா தான் சொல்லி தந்தாங்கன்னு இப்ப நமக்கு தெரியுது. இவ்வளவு நேரம் நம்ம வகுப்பு போதும் நம்ம டீச்சர் தப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க டீச்சருக்கு அவங்க டீச்சர் தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த டீச்சர் அவங்க டீச்சருக்கு தப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க டீச்சர் தப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பல தலைமுறையில நம்ம தப்பு தப்பா படிச்சிருக்கோம். யாராவது நாவன் நாக்கு கடி சொல்லி கொடுத்தாங்களா? ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா இப்படிதானா நம்ம படிச்சோம்? இப்படி குனிஞ்சு குனிஞ்சு படிப்போமே, இங்க அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்ல? உச்சரிப்பு காத்தெல்லாம் எவ்வளவோ போயிருக்குமே நம்மளோட உச்சரிப்புல இருந்து இல்ல. சோ இந்த மாதிரியா நம்ம நிறைய தவறா படிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து நம்மள இப்படியே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம அஞ்சு இன்னும் 5000 வருஷத்துல எல்லாம் நம்ம மொழி அழிஞ்சிடும். இன்னைக்கு நீங்க இத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கீங்க, இத்தனை பெரிய என்னட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நம்ம மொழி. நம்ம மொழி இருக்க போய் தான் இத்தனை பேரும் நம்ம சேர்ந்துருக்கோம். நம்ம மொழி இல்லை அப்படின்னா யாருமே இல்லை. ஹீப்ரூ மொழி, இயேசு கிறிஸ்து பேசின மொழி ஹீப்ரூ மொழி. சரிங்களா? அந்த ஹீப்ரூ மொழிய வந்து ஒரு 10 கிழவர்கள் மட்டும்தான் கடைசியில இருந்தாங்களாம். அவங்க வந்து தினமும் சர்ச்சில் போய் என்ன செஞ்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. அழுதுருக்கும் போது தினமும் அழுது அழுது ஜெபம் பண்றாங்களே, இவங்க நம்ம நாட்டுல நம்ம அரசரா இருக்கோம், நம்ம இவங்க ஏன் வயதானவங்க அழுகிறாங்கன்னு சொல்லி அந்த நாட்டு மன்னன் கூப்பிட்டு கேட்டாராம், நீங்க ஏன் இப்படி அழுகிறீங்க, தினமும் சர்ச்சில் போய் அழுகிறீங்களே, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டாரு. நாங்க ஒரு 15 தான் இருக்கோம் ஹீப்ரு மொழி பேசுறவங்க. நாங்க இந்த 15 செத்து போயிட்டோம்னா இது ஹீப்ரு மொழின்னு ஒரு மொழி இருந்துச்சு, இப்படி ஒரு இன மக்கள் இருந்தாங்கிற ஒரு அடையாளமே இல்லாம போயிடும். யாருமே இல்லை அப்போ எங்களோட அடையாளமே நாங்க இழந்துட்டு நிக்கிறோம் நாங்க இப்போ அப்படின்னு சொல்லி அழுத உடனே அந்த நாட்டு மன்னன் என்ன நினைச்சாரு அப்படிங்கறது தெரியல. உடனே அவர் ஒரு உத்தரவு போட்டாரு, என்னன்னா இந்த 15 கிழவர்களையும் வச்சு பாட புத்தகங்கள்ல ஹீப்ரு மொழியை பதிங்க. இந்த ஹீப்ரு மொழிய வந்து இந்த 15 கலவர்கள் வந்து என்ன செய்யணும், ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மாணவர்கள் வீட்டுல போய் என்ன செய்யணும், அவங்க பெற்றோர்களுக்கு படிக்கணும், தினமும் அந்த மொழியை பெற்றோர்கள் படிச்சுக்கணும், இது மன்னனோட ஆணை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தினமும் அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, ஹீப்ரு மொழிய படிச்சாங்க. அப்போ இப்படி ஒரு 15 கிழவர்களை வச்சு அதாவது நீத்து போற நிலைமையில இருக்கிற ஒரு மொழிய செம்மொழி வரிசையில ஒரு மொழியா கொண்டு வந்தாங்க ஹீப்ரு மொழி. அப்போ ஆண்டவர் என்ன நினைச்சாரு, மொழியை வளர்க்கறதுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தாரு, ஆசிரியர்களுக்கு தான் உரிமை கொடுத்தாரு. பாட புத்தகங்களை வச்சு ஆசிரியர்களாலதான் ஒரு மொழியை வளர்க்க முடியும், ஆசிரியர்களாலதான் ஒரு மொழியை காப்பாத்த முடியும்னு ஆண்டவரே நினைச்சு அப்படி பண்ணாரு, பாத்துக்கோங்க. அப்போ ஆசிரியர்கள் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு திருவண்ணாமலையில எல்லாம் தமிழ் மொழி பற்றாளர்களுக்கெல்லாம் வகுப்படுத்துது, கிட்டத்தட்ட ஒரு 5000 கிளாஸ் இருக்கு. அங்க உள்ள காய்கறி விற்கிறவரு கூட என் போன் நம்பர் தெரியும். சரிங்களா? சோ அந்த மாதிரியா அந்த மாவட்டத்துல எல்லாரும் வந்து தன்னார்வலர்கள், முதியோர்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்க, உள்ள இறங்கி பிள்ளைங்களை எழுத படிக்க வச்சாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியாலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு வேணும். நம்ம தமிழ், நம்ம தமிழர், நம்ம மொழி இல்லைன்னா நம்ம அடையாளம் இல்லை. நம்ம வந்து இப்போ நீங்க இப்ப நானு வந்து ஒரு பிரான்ஸ் நாட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரான்ஸ் நாட்டுல நான் அந்த இவரோட பொண்ணு அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, ஓ உங்க அப்பா பேரு அதுவான்னு போவாங்க. நான் இந்தியாவில இருக்க தமிழ்நாட்டுல சேர்ந்தவ, ஓ தமிழ்நாடா, தமிழ் பேசுற மொழி சார்ந்தவளா, உலகத்துக்கே தெரியும்.
அப்ப நம்ம உலகத்துல நம்ம ஒரு அடையாளத்தோட நிக்கணும்னா அதுக்கு காரணம் நம்ம மொழிதான். நம்ம மொழி இல்லைன்னா நம்ம இனம் இல்லை சரிங்களா. அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும், மொழி பற்றோட இருக்கணும். அந்த மொழி பற்றும் அந்த மொழி உணர்வும் தான் நம்ம என்ன செய்யும், எல்லாரையும் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் நம்ம கொண்டு போய் செய்யணும். குழந்தைகள் வந்து நம்ம நம்ம இன்றைய தலைமுறையினருக்கு நம்ம 3 வயதிலிருந்து 6 வயது வரைக்கும் மூளை முழுமை பெறக்கூடிய வயது. இந்த வயதுல நாம என்ன சொல்லி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு மனசுல பதியும். குழந்தைங்களுக்கு வந்து நாம வந்து இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தா இப்படின்னு சொல்லுவோம், கீழ்ப்புறைன்னு சொல்லி கொடுத்தா கீழ்ப்புறைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம முத முதல்ல நம்ம தான் எழுதுறோம். இந்த சில சில சிறப்பு குழந்தைகள்லாம் நீங்க பாப்பீங்க, 3 வயதுலயே எல்லா மாநிலங்கள் பேரை சொல்லுது, 3 வயதுலயே எல்லா நாட்டோட பேரை சொல்லுதுன்னு. அவங்க எல்லாம் சிறப்பு குழந்தைகள் கிடையாது. அவங்க மூளை வளர்ச்சிய அவங்க பெற்றோரோ அவங்க ஆசிரியரோ சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அந்த மூளை வளர்ச்சியில நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் 10 லாங்குவேஜ் கூட படிக்க முடியும் அந்த வளர்ச்சி பருவத்துல சரிங்களா. நாமளே என்ன 10% என்னமோதான் மூளை வளர்த்து வச்சிருக்கோம் சொல்லி ஒரு ஆய்வு இருக்கு இல்ல. சோ இந்த மாதிரிதான் நமக்கு பிள்ளைங்களுக்கு அது படிக்க தெரியாது, பிள்ளைங்களால இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லி பிள்ளைங்க மேல பழிய போட்டு நாம தப்பிச்சுக்கிறோம் சரிங்களா. சோ இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நிறைய இது இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுலாம் நிறைய இருக்கு. அது வந்து இன்னும் சரியா சொல்லணும்னா போர்டு இல்லாம சும்மா பேசினா சொல்லிக்கிறதா அது பிரயோஜனமா இருக்காது. இப்ப வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா, இது நாள் வரைக்கும் இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. ஒரு நிமிஷம் இருந்தா சார்ஜர் போயிட்டு இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களோட க்வெஸ்சனை நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா கூட வரிசையா அடுத்தடுத்த கேள்விகளை அவங்கள்ட்ட அப்படி கேட்கலாம் நம்ம. சோ ஒவ்வொருத்தர இல்ல அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். மேம், கீப்ரு மொழி வந்து ஒரு ஆசிரியருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதுனால அது ஈஸியா எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு மேம், பிஎட் தமிழ்ல வந்து இந்த நீங்க சொல்ற இந்த ஃபார்மேட் இருக்குங்களா? அரசாங்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஆசிரியர் பயிற்றுனர் பிள்ளைகளுக்கு வந்து பாட நூலா வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, இது ஒரு பாட நூலா வர பட்சத்துல இது எல்லாருக்கும் போய் சீக்கிரம் சேர்ந்துரும் இல்ல, குழந்தைங்களுக்கு சுலபமா ரொம்ப கஷ்டமா டீச்சர்ஸ் எல்லாம் அங்க எங்க கலெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறத விட அடிப்படையில நீங்க போய் பிஏ டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு வருஷமா லட்சக்கணக்கான குழந்தைகள் இதனால பயனற்றோம். நம்ம ரொம்ப கஷ்டப்படுவேனா நம்ம தமிழை வளர்க்கறதுக்கு? இது என்னோட கருத்து. நம்ம சிலபஸை மாத்திட்டாலே போதுமே, காரணத்தை மாத்துறதுக்கு பதிலா காரியத்தை மாத்தணும்ன்றது என்னோட இது. எல்லாருக்குமே தெரியும், ஆரம்ப கல்வி சொல்லி கொடுக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் இது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கான புத்தகங்கள்ல மாற்றங்களை கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சாதான் இது பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், டீச்சர்ஸ்க்கு முதல்ல ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க. சோ குழந்தைகளே இதனால அத ஒத்த கொம்பு ரெட்ட கொம்புன்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கு. எல்லாருமே அப்படி எனக்குமே ஏன்னா மேம் சொல்லி கொடுக்கும்போது நான் ஒவ்வொருத்தரோட போட்டோஸ் வீடியோஸோ பாக்குறேன், எல்லாருமே அத ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு ரீச் ஆகுற ஒரு விஷயம் வந்து அடிப்படையிலேயே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துருமே எழுதுதல் பயிற்சின்னு எங்களுக்கு. அப்ப அந்த புக்ல நீங்க சொல்ற மெத்தட் எல்லாம் இருக்கு. அவங்களும் எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்க, எங்களுக்கு தெரியாது இல்லைன்னு நாங்க உட்கார்ந்து இருப்போம். அந்த புக்கை வந்து ஒரு புக்லெட் ஒண்ணு கொடுத்துருவாங்க, இதை வந்து வற்புறுத்தி இது இதனால இந்த பயன் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, அத உடனே யாரும் எல்லாருமே நீங்க கேக்குற எல்லாருமே அதை ஏத்துக்குவாங்க. இது இப்படி சொல்றதுனால அப்படி போய் அங்க ரீச் ஆகுதுன்ற பாயிண்ட் சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லாத இருந்தாங்க. இப்ப எனக்கே கூட இவ்வளவு நாள் நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர
இந்த கொம்பு அதெல்லாம் நாங்க சொல்றது கிடையாதுதான் குழந்தைங்க கிட்ட. இது சொல்றதுனால இவ்வளவு பயன் இருக்குன்னு நீங்க சொன்னது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா இது வந்து பிரைமரி டீச்சர்ஸ்க்கு போகணும் முதல்ல. இப்ப நீங்க பிஎட் வச்சீங்கன்னா கூட அவங்க வந்து ஒன்னும் எழுத்து சொல்லி கொடுக்க போறது இல்ல. சிக்ஸ்த்ல இருந்து இருக்கிறவங்க தான் பிஎட் முடிச்சவங்களை போடுறாங்க. இது இப்போ வந்து டிடிஎட் வந்து கொஞ்சம் அழிஞ்சினே வருது. இருந்தாலும் பிரைமரி டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்ல இதை வந்து புகுத்துறதுக்கு செய்யலாம். உங்களோட புக்கு வந்து எங்க பிரைமரி டீச்சர்ஸ்க்கு ரீச் ஆச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். இது நான் நிறைய மாவட்டங்களுக்கு போய் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இது ஆனா எல்லா இடத்துக்கும் ஒண்ணு போல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெற்று இருக்கு. ஆமா, நான் இங்க இப்ப வேலூர் மாவட்டம் தான். நீங்க திருவண்ணாமலைக்கு வந்து இவ்வளவு செஞ்சிருக்கீங்கன்றது. ஆனா அந்த புத்தகம் நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து ரெண்டு முறை கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்க சிஓ என்னை இன்வைட் பண்ணி ரெண்டு கிளாஸ் கொடுத்திருக்கேன். எங்கங்க மேம்? எங்க? வேலூர்லயேவா? ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேலூர் சிஓ ஆபீஸ்க்கே நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் சொல்றேன், இது வந்து எல்லாரும் நீங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் பிஎட் கிளாஸ் வைக்கணும்ன்றீங்க. தமிழ் பேசுற எல்லாருக்கும் இந்த கிளாஸ் வேணும். தமிழ் பேசுற எல்லாருக்கும் இந்த கிளாஸ் வேணும். எல்லாரும் இந்த கிளாஸ் படிக்கணும். அதான் நான் சொல்லுவேன். இது என்ன டீச்சர்ஸ் மட்டும் என்ன சூழல் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ல இருக்க ஒரு மணி நேரம் பத்தாது குழந்தைங்களுக்கு இதை வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. இதை பத்தி இம்பார்ட்டன்ஸ மீடியாக்கள் இருக்கவங்க பேசணும். மத்த பிலிம் பண்றவங்க, நாடகம் எழுதுறவங்க, அதை உருவாக்குறவங்க, இல்ல பத்திரிகை எழுதுறவங்க, எல்லாரும் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பேசியாகும். ஏன்னா அவங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காதுக்கு எல்லாரும் கேளுங்கள், கண் இருக்கும் எல்லோரும் பாருங்கள். இந்த மாதிரி இது எல்லாருக்கும் தமிழ் பேசுற எல்லாரும் இதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே இதை வந்து இதுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கணுமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி இதுக்கு வந்து. இந்த அறிவு வந்து இவங்க ஒரு நாள்ல அடைஞ்சிருக்கவே முடியாது. ஒன் ஹவர்ல இன்னொரு அவங்க பேசுறாங்க. ஆனா ஒன் ஹவருக்குள்ள இதுக்கான அறிவுன்றது பல பல வந்து பல நாட்களுக்கான ஒரு பெரிய சேகரிப்பு. இது பெரிய தமிழ் உலகத்துக்கு அவங்க செய்த ஆராய்ச்சியோட. ஆமா, அப்ப வந்து இவங்க தமிழ் உலகத்துக்கு இவங்க பெரிய சொத்து. இவங்க இவங்க வந்து பெரிய சொத்து. இவங்க வந்து நம்ம முறையா வந்து கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய நம்ம தோல்ல தமிழ் தமிழை நேசிக்கிற தமிழால வாழ்ற எல்லாருமே இவங்களை தோல்ல தூக்கிட்டு போய் சேர்க்கணும் மத்த எல்லா ஊர்கள்லயும். அதுதான் நம்மளுடைய பண்ற முக்கியமான வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா மேம், நம்ம வந்து ஒரு பெரிய இதை செய்யணும்னு நினைக்கிறேன். நாங்க எங்களால முடிஞ்சா செய்யறோம். பாக்குறோம் நாங்க. வணக்கம் கனகாம்மா. வணக்கம். வணக்கம். என்ன தெரியும் நினைக்கிறேன், உங்களோட மார்க்கெட்ல இருக்கிறது மாத்திரமல்ல ஸ்ரீலங்காவில ராணி சீரதனையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தொடர்பில இருந்த நீங்கள் அனுப்பினவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த வீடியோஸ். அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் இங்க கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணின போது எங்கட கல்வி முறையும் எங்கட பரீட்சைகளும் எங்கட பாடத்திட்டங்கள் இதுகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரமா இருந்தா தான் நாங்கள் அதை செய்ய முடியும். உண்மையில இது பிரைமரியில இருந்து கொண்டு வரப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் எங்கட மனப்பாங்குகள் வந்து பரீட்சை நோக்கில தான் போய்கொண்டிருக்கிறது. உண்மையில அவங்க முயற்சியும் அவ உலக நாடுகள்ல கூட பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அவர் நீங்கள் முற்றுமுழுதாக அவை பயன்படுத்தி நிறைய தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் பணி தொடர வாழ்த்தி கூறி விடைபெறுகின்றேன். சரியான மழையா இருக்கு, இடி முழக்கமா நான் விடைபெறுகிறேன். வணக்கம். 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 நான் தமிழ் செல்வன். இங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல சிறப்பு கல்வி துறையில உதவி பேராசிரியரா இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாகவும் உயிரோட்டமாகவும் நடத்தி கொண்டிருக்கிற பிஎஸ்எலி அவர்களுக்கும் சந்திரமான அவர்களுக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த தமிழை வந்து நம் உயிரோடு கலந்து உறவாட வைத்த
முனைவர் கனகா அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம தோழர் விஜயலட்சுமி அவர்கள் கூறியதையும் சந்திரமோகன் அவர்கள் கூறியதையும் திரும்ப ஒரு முறை நினைவூட்டி அதாவது விஜயலட்சுமி அவர்கள் ஆசிரியர் பயிற்சியில் இந்த மாதிரியான பயிற்சிகளை பாடங்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். எங்களது பல்கலைக்கழகம் சார்பாக எங்களிடம் ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 500 சிறப்பு ஆசிரியர் பயிற்றுனர் பயிற்சி மாணவர்களை நாங்கள் சேர்க்கிறோம். எங்களது பாடத்திட்டத்தில் இந்த ஒளி வடிவம் வரி வடிவம் இதற்கான முக்கியத்துவம் அந்த தொல்காப்பியரோட அந்த வாக்கு கிணங்க இந்த பயிற்சியை கனகா அவர்கள் கூறிய இந்த பயிற்சியை எங்களது பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கான முயற்சியை எங்கள் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நான் முன்னெடுப்பேன் என்று இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் ஸ்பெஷல் எஜுகேஷனும் படிச்சிருக்கணும், பிஎட்யும் ஸ்பெஷல் எஜுகேஷன் பிரிச்சிராம கொண்டு வரணும் அப்படின்றதுதான் நான் ஒவ்வொரு மீட்டிங் அதுக்காக தான் அட்டெண்டே பண்ணுவேன். மகிழ்ச்சி, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க. இது வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் மட்டும் நார்மல் ஸ்கூல்லயே ஒர்க் பண்றாங்க, ஸ்பெஷல் ஸ்கூல்லயே ஒர்க் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு நார்மல் டீச்சரும் ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு மீட்டிங் அதுக்காகவே சில மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி பேசுவேன். ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸா இல்லாம ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸா கூட தயவு செய்து கொண்டு போங்க பிஎட். நான் உங்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடணும் நினைச்சு சொல்லிட்டேன். தேங்க்யூ சோ மச். சந்தோஷங்க. அதுக்கான முன்னெடுப்புகளை நம்ம செய்வாங்க. இது பிஎட்ங்கிறது வந்து உலகத்துல இருக்க அனைத்து பெற்றோரும் படிக்க வேண்டிய படிப்பு, அதுலயும் சிறப்பு கல்விங்கிறது வந்து அனைத்து தாய்மார்களும் படிக்க வேண்டிய ஒரு படிப்பாகும். சந்திரமோகன் சொன்னது மாதிரி தமிழ் பேசுற அனைத்து மனிதர்களுமே வந்து இந்த உச்சரிப்பு மொழி வடிவம் வரி வடிவத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அதற்கு ஒரு ஒரு முன்னெடுப்பா நம்ம வந்து இந்த விழிப்புணர்வை வந்து கொடுக்கறதுக்கு இந்த பிஎட் அல்லது இந்த டிடிஎட் தான் இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போன நிலைமையில இருக்கு. அதனால குறைந்தபட்சம் நம்ம இந்த பிஎட் பாடத்திட்டத்திலாவது சேர்க்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் எடுக்கிறோங்க. அப்புறம் கனகாமாவோட இந்த புத்தகங்கள் வந்து எங்களோட மாணவர்களுக்கு போய் சேர்றதுக்கான வழி என்பதையும் நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றோம். எங்களோட துறையில நாங்கள் கலந்து பேசி முடிவு பண்றோங்க. அதனால இந்த நிகழ்ச்சியில எதேச்சியா தான் நான் இந்த முகநூல்ல வந்து இவங்க பிரியசகி அவங்கதான் இந்த மீட்டிங் கூட லிங்க் அனுப்புனாங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள நான் நேரடியா சந்திச்சு பேசினதில்லை, பட் அவங்களோட புத்தகங்களை வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா நானும் வந்து என்னோட ஆராய்ச்சியும் வந்து கற்றல் குறைபாடுகள்ல நான் பண்ணதுனால சிறப்பு கல்வி வந்து ரொம்ப வருஷமா அந்த துறையில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அவங்களோட புத்தகங்களை வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து கனகா அம்மாவோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட துறை சார்பாக உங்களோட தொடர்ந்து இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் உங்களோட தனியாக பேசிக்கிறோம். பிரியசகி மேடமோடையும் உங்க கனகாம்மா சந்திரமோகன் அவர்களோடையும் தனியாக நான் பேசுறதுக்கு விருப்பப்படுறேன். உங்களோட நான் தொடர்பு எண்களை எனக்கு கொஞ்சம் அனுப்பி கொடுத்தா நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நல்லது, கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு கலந்துகிட்டதுல. அதாவது நம்ம நல்ல எண்ணங்களோட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மிகப்பெரிய அளவுல அது பெரிய வெற்றியை பெறும், நிறைய பேரை நம்மளால ரீச் பண்ண முடியும்ன்றதுக்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவா தான் இருந்துச்சு, பட் இன்னைக்கு கனகலட்சுமி மேடம் வந்து பேசுறாங்க. அதே மாதிரி மண்டே வந்து ஆட்டிசம் தொடர்பா எங்க பயிலரங்குல ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் சில பேர் இருக்கிறதுனால ஸோ ஆட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வும் வேணுங்கிறதுனால மண்டே வந்து ஆட்டிசம் தொடர்பாக ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் எக்மோர் ஹாஸ்பிட்டல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரை வர வச்சு பேச வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சிறப்பு விருந்தினர்கள் வரும்பொழுது இட் இஸ் ஓப்பன் டு ஆல், எல்லாரும் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வைக்கிறோம். ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த நோக்கத்தில் உங்களை இன்னைக்கு இங்கே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எங்களோட நம்பரை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எங்க மூணு பேரோட நம்பருமே நான் உங்களுக்கு உங்களோட மெசஞ்சர்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நம்பர்ஸ். கண்டிப்பா இது பல்கலைக்கழகம் இன்னும் ஆசிரியர்கள் பயிற்சி கல்லூரிகள் இன்னும் தொடக்க பள்ளிகள் சந்திரமோகன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த பயிற்சிகள் போய் சேரணும். ஏன்னா வந்து மேடம் பேச வந்து ஒரு குற்ற உணர்வே வந்துருச்சு. தமிழர்கள் பிறந்ததுலேருந்து தமிழ
பேசிக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம், எழுதிக்கிட்டு இருக்கோம், எழுத்தாளர்னு சொல்லிக்கிறோம். ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தமிழ்ல, ஒளி வடிவம், வரி வடிவம், அதனால இருக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க வந்து சொன்னீங்க இல்லையாமா, அந்த இதை செஞ்சா இந்த நோய் இருக்காது, இந்த இதை செஞ்சா திக்குவாய் இருக்காது, இதை செஞ்சா தொப்ப குறையும் அப்படின்னு உலகத்திலே யாருக்காவது தெரியுமான்னா நிச்சயமா அது வந்து பெரிய டவுட்டு தான். யாருக்குமே தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பல ஆண்டுகளா நான் பேஸ்புக்ல பாத்துட்டு இருக்கேன், பட் இன்னைக்கு எதேச்சியா உங்க புக்கை வாங்கணும்ன்றதுக்காக தான் நான் உங்களை தொடர்பு கொண்ட. ரவி அண்ணா கிட்டதான் நம்பர் வாங்கினா, ரவி அண்ணாவும் இங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க வந்தது. துபாயில இருந்து தமிழ்நாட்டு குழந்தைகள், அதுவும் அரசு பள்ளி குழந்தைகளுக்காக எவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மூலமா நிறைய நல்லவர்கள், மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் ரவி அண்ணா. வெல்கம். ஓகே, அனைவருக்கும் கேக்குதுங்களா? இனிய பொன்மாலை வணக்கம். பிரியசகி சகோதரியும் சந்திரமோகன் சகோதரரும் இணைந்து பல நல்ல முயற்சிகள், பல வடிவங்கள்ல நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே இருக்க முடியுன்றது தொடர்ந்து திறமையா வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. அது வந்து ஒவ்வொரு நிகழ்விலையும் அதுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த நபர்களின் தனித்துவ ஆளுமை அதை வந்து சிறப்பா வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. முனைவர் கணக்கா பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். தமிழ்ல வந்து அவ்வளவு அதான் எல்லாருக்குமே தாய்மொழியா பிறந்ததுல இருந்து பேசிட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் தமிழ் மொழியில எவ்வளவு இருக்கு. அந்த கற்றது கைமண் அளவு அதே மாதிரிதான், இன்னும் அது கத்துக்க வேண்டியது நிறைய தகவல்கள். அதை வந்து குறிப்பா இதை வந்து ஆசிரியர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அதனால மாணவர்களும் மாணவர்கள் மூலமா சமூகத்துக்கும் அந்த எல்லா முழு பயனும் கிடைக்கும். நல்ல அயராத நிலைத்தன்மையான உண்மையான உறுதியான உழைப்பை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க மொழிக்காக. அது ரொம்ப மனதுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த தகவல்கள், இந்த தளங்கள், இந்த நிகழ்வுகள் மூலமா நிறைய பேரை சென்றடையும் போது நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு முழு நம்பிக்கை இருக்கு. இணைந்து பயணிக்கும் அனைத்து நட்புறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் நன்றியும். நன்றி அண்ணா, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, கலந்துகிட்டது மகிழ்ச்சி. தாய் நாட்டுக்கு லீவ்ல வந்திருக்கீங்க, அந்த டைம்லயும் குடும்பத்தோட செலவிடணும் அப்படிங்கறது இல்லாம நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, அரசு பள்ளி குழந்தைகளுக்காக, ஆசிரியர் நலனுக்காக அப்படின்னு உங்களோட நேரத்தை முறைப்படுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இணைந்து பயணிப்போம், நிறைய சாதிப்போம். உங்களுடைய வார்த்தைகளை நானு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் இந்த ஊர்கூடி இழுக்கிற தேர்வுதான், எல்லாரும் சேர்ந்து இழுப்போம் அவ்வளவுதான். கண்டிப்பா இப்ப சந்திரமோகன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு ஆசிரியருக்கு, இது ஆசிரியருக்கானது, இது அவங்களுக்கானது, இது மாணவர்களுக்கு அப்படி இல்லாம எல்லாருக்குமான சேர்ந்த பொறுப்பு இது. எல்லாரும் சேர்ந்து அந்த பெரிய தேரை இழுப்போம் அவ்வளவுதான். வணக்கம். சிவா சார் வந்திருக்காங்க, சிவா சார் இப்பதான் நினைக்கிறேன் தெரியல எனக்கு. நான் இப்போ தமிழ் செல்வன் சார் ஒன்னு எல்லாரும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், எல்லா பிஎட் கல்லூரிகள்லயும் நாடகத்துக்கு ஓவியம் இல்ல கலைகளை ஒரு அடிப்படையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவங்களுக்கு ஒரு பாடமா வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறிக்கை நான் உங்களுக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணல, பட் இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு நானு இப்போ எப்படி வந்து அவங்களுக்கு பயன்பட போகுது அப்படின்ற பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆனா வந்து நீங்க வந்து இது மாதிரி ஒரு அக்கறை எடுத்து நீங்க வந்து பங்கெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிகப்பு யானை நாடக கம்பெனியின் சார்பாகவும் உங்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த உங்க எல்லோருக்கும் ரவிச்சக்கரவர்த்தி சார் ஏதோ கையெழுத்து கேட்டீங்க. ஆமா, நம்ம நண்பர் நம்மை போலவே ஒரு நேர்மறையான சிந்தனையும் எண்ணம் கொண்ட நண்பர் சிவா கலந்திருக்காரு. கலகலவரப்பரிசி சிவா. சிவா, சில வார்த்தைகள், உங்களோட வார்த்தைகள் கேட்கணும். சோழர் வணக்கம், வாங்க. எங்க ரொம்ப நாள் ஆலையே காணோம் உங்களை. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தாமதமா பார்த்தேன் உங்களோட சரி முடிஞ்சிருக்காது அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, முடியற நேரத்துல வந்துட்டேன்.
பரவாயில்ல, லேட்டா வந்தால லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. இல்ல இது இன்னையோட முடிய போறது கிடையாது, ஏன்னா இதுல அவங்கள்ட்ட இருந்து கனகாமாட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய டான் பாஸ்கோ உளவியல் நிறுவனத்தின் மூலமாகவும் இந்த பயிற்சிகளை அவங்களோட பேசிட்டு இது ஒரு கண்டிப்பா இதை தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை டான் பாஸ்கோ உளவியல் அமைப்பான நிறைவகம் மூலமாகவும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறதையும் அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா இதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். அவங்க பேசுறாங்கன்னு தான் நான் வந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பெரிய புதிர் தாய்மொழியில எழுத தெரியாம இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்களோட வழிமுறைகளை நான் பேசியிருக்கேன் அவங்க கிட்ட, அவங்க புத்தகத்தை அனுப்பியிருக்கிறாங்க எனக்கு. நேர்ல கேட்க நினைச்சேன், பரவாயில்ல அடுத்த கட்டத்தை கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சந்திரமோகன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், கலைகளை வந்து எப்படி கல்விக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றத இனிமே பேசணும். ஒரு பேண்டமிக் அப்புறம் எல்லாமே புதுசா மாற வேண்டிய சூழல்ல இன்னும் பழைய கல்வியை எப்படி வச்சு இழுக்கிறதுன்றத பேசுறதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நான் யோசிக்கிற வரைக்கும் இப்படி ஒரு பேண்டமிக்ல மக்கள் எப்படி நடந்துக்கணும் அல்லது இந்த தலைமுறை எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற எதையுமே பெரும்பாலும் சொல்லித்தராத ஒரு கல்வியை நம்ம தூக்கி எறிய கூட தயங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கான புதிய வடிவங்களை நம்ம தேடணும், பண்புகளை எல்லாத்தையுமே பழகுற மாதிரியான வெறுமன படத்துக்கு பின்னாடி ஓடி என்ன பண்ண அப்படின்ற தத்துவம்லாம் இந்நேரம் வந்திருக்கணும், இன்னும் வரல, இன்னும் படலன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. ஸோ புதிய மாற்றங்களுக்கு கலைகள் வரும்போது தான் பண்புகளும் எல்லாமே மனுஷனுக்கு வரும்னு அடுத்த தலைமுறையை தான் நம்பணும். அதனாலதான் அடுத்து வர்ற ஆசிரியர்கள் இனி வரப்போறவங்க எப்படி இருக்கணும்ன்றதையும் கவனிக்கணும், அடுத்த தலைமுறையும் கவனிக்கணும். ரொம்ப நன்றி ரவி சக்லிங்க சாருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய முயற்சிகளை எடுத்துட்டே இருக்கிறீங்க ஆசிரியர்கள் மத்தியில. ஆசிரியர்களுக்கு நான் இன்னைக்கு தற்செயல ஏதோ ஒண்ணு யோசிக்கும் போது உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்ன்றது மனசுல வந்துச்சு. அப்ப திடீர்னு யோசிச்சேன், இது வந்து சொத்துக்கு மட்டும்தானே ஒத்து வரும், ஒரு வகுப்புல அப்படி சொல்லிட முடியுமா, அல்லது ஒரு பள்ளியில ஒரு பள்ளி ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு யோசிச்சேன். ஆனா அந்த ஒரு சோறு கிடைச்சாலே போதுன்னு தோணுது இப்போ. அப்படி ஒரு பள்ளிக்கு ஒருத்தராவது இயங்குறவர்கள், கலை சார்ந்து இயங்குறவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் அதுக்குள்ள இழுத்துருவாங்க நம்புறேன். நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா. மேடம், அந்த எழுத்து உச்சரிப்பு சொன்னீங்க இல்லைங்க மேம், அதுல என் சன்னுக்கு வந்து ரா வந்து சரியா உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க மேம், அவங்க கொஞ்சம் டிலேடு ஸ்பீச். சரிங்களா, கவனிங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு கார் ஓட்டதுக்கு ஆசைப்படுவாங்க, பைக் எல்லாம் ஓட்டணும்னா வாயில ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, உருன்னு போ சரிங்களா, டுருன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு இரு இருன்னு சொல்லுவீங்க, இரு நல்லா சொல்லிடுவாங்க, இரு ஆ இரு ஆன்னு சொல்லி கொடுங்க, இரு ஆ இரு ஆ இரு ஆன்னு சொல்லும் போது லாஸ்ட் அவன் என்ன செய்வான், சொல்லிடுவான். ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான், 60 செகண்ட் தான். ஏற்கனவே இது நான் வந்து பல பிள்ளைங்களை இதை சரி பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது டுருன்னு கார் ஓட்டு, நான் அம்மா பின்னாடி உங்க பிடிச்சுக்கிறேன், நீ முன்னாடி நீ தான் கார் ஓட்டுவியான்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, பின்னாடி பிடிச்சுக்கோங்க அவன் சட்டையை, அவன் டுருன்னு கார் ஓட்டுவான். அந்த இருன்னு சொல்லும் போதுதான், அந்த இருன்னு சொல்லும் போது அவங்க அடுத்த பயிற்சி நீங்க என்ன சொல்லணும், இரு இருன்னு சொல்லி இருன்னு போடா இருன்னு போடா அப்படின்னு சொல்லி இருன்னு போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் இர்ரா 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 அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, அந்த ராங்கிறது எளிமையா வந்துடும். அப்ப ராங்கிறது வந்தாலே ராங்கிறது வந்துடும். அப்ப ராவ சாதாரணமா சொல்லு, ராவை அழுத்தி சொல்லுங்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த நாக்கு பயிற்சி வந்து எல்லாத்தையுமே சரிக்கணும். ரா சொல்லி கொடுக்கறது ரொம்ப எளிமையானது, நீங்க இந்த பயிற்சியை செய்து பாருங்க.
ஓகேங்க மேம். நாதான் மேம் வந்து கொஞ்சம் ஸ்பீச் டிலேடுங்க மேம். ஸ்பீச் டிலே பட் ஆனா வந்து தமிழ் மட்டும் கொஞ்சம் பேசுறாங்க மேம். ஒவ்வொரு எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னு இவ்வளவு நேரம் பாத்தீங்க இல்ல? நாக்கு கடிச்சு சொல்லிக்கிடுங்க. நானு நாக்கு கடிச்சு காலையில எந்திரிச்ச உடனே அவனை நாக்கு கடிச்சு சொல்ல சொல்லுங்க. நாக்குல வந்து கொஞ்சம் காரம் கொடுங்க சரிங்களா. காரமா சாப்பிட கொடுங்க. கொஞ்சம் நுனி நாக்குல காரம் படுற மாதிரி சரிங்களா. அப்ப அது வந்து நீங்க இந்த இது பாத்துட்டு ரிசல்ட் அமௌண்ட் சொல்லி சொல்லிவிடுங்க. எஸ் மேம் எஸ் மேம். ஏன்னா ராக்காக ரொம்ப மத்த எழுத்தெல்லாம் வருதுங்க மேம். ரா வந்து ரெண்டே நிமிஷத்தோட வேலைதான். ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம். சில குழந்தைங்களுக்கு கா வர மாட்டேங்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து உங்க வீட்டுல என்னடா குழம்பு அப்படின்னா கறி கத்திரிக்காய்க்கு வந்து தரி தத்திரிக்காய் அப்படின்னுவான். அந்த கா இது நான் நிறைய குழந்தைங்கள்ட்ட இதை பாத்திருக்கேன். வளர்ந்த குழந்தைங்களாவே இருந்தா கூட அதே மாதிரி திக்குவா இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன எப்படி பயிற்சி கொடுக்கலாம்? பொதுவா சொல்லுவாங்க கூழாங்கல்ல போட்டுட்டு சத்தமா உச்சரிச்சு பழகணும் அப்படிங்கறது. டென்ஷன் இல்லாம இருந்தா அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே திக்குவாய் வரும். அந்த லெப்ட் ரைட் ஹேண்ட் டாமினேஷனை வந்து மாத்தும் பொழுது திக்குவாய் வரும். இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் திக்குவாயை சரி பண்றதுக்கான பயிற்சிகள் ஏதாவது இருக்கா? நம்ம திக்குவாயை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம ஐம்புலன்களை இயக்கி நம்ம எழுத்துக்கள் சொல்லி கொடுக்குறோம் பாத்தீங்களா, இதை ப்ராக்டிஸ கொண்டுட்டு வந்தாலே சரியாயிருங்கிறது என்னோட இது. ஏன்னா இதனால் வரைக்கும் நம்ம ஐம்புலன்களை இயக்கிறதே கிடையாது. வாசித்தல வந்து ஐம்புலன்களை இயக்கிறதே கிடையாது. அதை நீங்க இயக்கி பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். நீங்க ஒரு மாசமா தொடர்ந்து அதை செய்யுங்க. அடுத்த மாசம் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நிச்சயம் அந்த பிள்ளைக்கு ஒரு வேற்றுமை தெரியும். இப்ப இருக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வேறுபாடு நல்லா தெரியும். ஏன்னா நம்மளோட மொழியே வந்து ஐம்புலன்களையும் இயக்கி வாசிக்கிறது தான். அப்ப ஒவ்வொரு உறுப்பும் இயங்கும் போது குழந்தைங்களுக்கு எல்லாமே என்ன செய்யும், உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் பூரா சரியாகும். நம்ம மொழி தான் நமக்கு மாத்திரை. தமிழ் மாத்திரையை யாரு சரியா உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிற மாத்திரை தேவை இருக்காது. அருமை அருமை. உங்க புத்தகத்தை எப்படி பெறுறது அப்படின்னு ஒருத்தவங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. வந்து எப்படின்னா எனக்கு நீங்க யாருக்கு வேணுமோ அவங்க வந்து என்ன செய்யுங்க, அட்ரஸ் எழுதி போடுங்க எனக்கு. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸ் எழுதி தந்துட்டீங்க, நான் எழுதி போட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன், ஒரு யாரையாவது வச்சு ஒரு கவர்ல உங்களுக்கு புக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொரியர் அனுப்பும் போது நான் அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன். அதுக்கப்புறம் என்னோட பேங்க் டீடைல்ஸ் அனுப்புவேன். நீங்க பணம் அனுப்பிட்டு நானு இந்த கொரியரை நான் சென்ட் பண்ணிடுறேன். இல்ல இப்ப என்னோட குழுவுல இருக்கிறவங்களுக்கு நான் உங்களோட நம்பர் கொடுத்துறேன். குழுவுல இல்லாம மத்த லிங்க்ல இருந்து ஓபன் டு ஆல்னு கொடுத்ததுனால சில பேர் டெய்லி இப்படி போன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஓய்வே இல்லாம இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆதி இதாயிட்டேன். பக்கத்துல இது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிக்கக்குள்ள ஒரு 20 பேர் கால் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் சைலண்டர்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு எழுத்தையும் சரியா உச்சரிக்க கத்துக்கொடுங்க. அது சரியா இருக்கும். ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம். மேம் திலகவதி செந்தில்குமார் பேசுறேங்க மேம். சொல்லுங்க. தமிழை பத்தி இவ்வளவு அருமையா சொல்லி கொடுத்தீங்க. நாங்க எழுத்து வடிவில எப்படி சொல்லித்தரோம் எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி இப்படி வளைச்சு போடு ரவுண்டு போடு அப்படிதான் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இந்த சுழிய வச்சு சொல்லி கொடுக்கறது வந்து
ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நாங்க இனிமேல் குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி தர்றோம், நீங்க சொல்லி தந்த மாதிரி. உங்களோட இந்த செஷன் எனக்கு மகிழ்ச்சிப்பா. நானுமே இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். எனக்கு இத்தனை பேரும் நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஒரு மாணவனுக்கு சொல்லித்தரத விட ஒரு ஆசிரியருக்கு சொல்லி கொடுக்கறதுதான்ப்பா எனக்கு விருப்பமே. நான் வந்து ஆசிரியர் இல்லைங்க மேம். இல்ல ஒரு பெற்றோரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு தமிழரா இருந்தா கூட அது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஒவ்வொரு தமிழரும் இதை தெரிஞ்சுக்கிறனும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். என்னோட பொண்ணுக்கு உங்களோட ஸ்டிச்சிங்கவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஓ ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றி. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நன்றிமா. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. உங்களோடவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கெல்லாம் ஏன் சொல்லி தரல இந்த ஸ்கூல்ல இனிமேல் தான் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு எனக்கெல்லாம் ஏன் சொல்லி தரலன்னு கேட்டாங்க. இதுதான் பெரிய வெற்றி. இன்றைய பயிலரங்கோட வெற்றியே இதுதான். குழந்தைய போய் ரீச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது ரொம்ப பெரிய சந்தோஷம். மேடமோட நம்பர் அவங்க சாட் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. யாருக்கு புத்தகம் வாங்கணுமோ அந்த எண்ணில் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இது கண்டிப்பா வந்து இந்த சண்டே அன்னைக்கு என்னோட பிரியசகி சேனல்னு என்னோட யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் லிங்க் அனுப்புறேன். ஃபேஸ்புக்கில் என்னோட ஆனி ஃப்ளாரன்ஸ் அம்முன்ற நேம்ல நான் ஃபேஸ்புக்கில் இருப்பேன். அந்த இதுலேயும் நான் போடுறேன், இங்கே குரூப்லேயும் போடுறேன். சரிங்களா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைன்னா முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாங்க்கா, முடிச்சுக்கலாம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு புதுசாக வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கனகதுர்கா மேடம்க்கு காலை கேட்ட உடனே ஓகேன்னு எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட தொடர்ந்து அடுத்து இது மாதிரி ஒரு பயிலரங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு விரிவான பயிலரங்கம், நிறைய நிறைய ஆகணும், நிறைய ஆசிரியர்களோடையும் பெற்றோர்களோடையும் சேர்ந்து உங்களோட பயிற்சியை கல்வியிலாடகம் அந்த முறையோடையும் சேர்ந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். உங்களுடைய நல் மனதுக்கும் உங்களுடைய சேவைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப சந்தோஷம். கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு, ஏற்றுக்கொண்டதுக்கு. அதுவும் நீங்க உங்களோட சொந்த ஊர்ல சொந்த வேலையா வந்திருக்கீங்க. இருந்தாலும் எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி தமிழ உச்சரிக்க எங்களுக்கு கத்து கொடுத்ததுக்கு, இந்த இவருக்கு காளிதாஸ்க்கு வந்து நாக்குல காளி தேவி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு உணர்ச்சி உத்வேகத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷம் உங்களோட இன்னைக்கு கலந்துக்கிட்டதுல. வந்தது இத்தனை பேரை நீங்க கேட்டது, அத வந்து நீங்க உணர்ந்தது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி எல்லாருக்கும். நன்றி. ரொம்ப நன்றி.